தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கணும். என்ன நன்மைகளை நாம் நினைக்க முடியும்? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைக்கணும். உலகத்தை ஒரு பழமொழி, உப்பிட்ட கையை உள்ளளவுக்கும் நாம் நினைக்கணும்னு சொல்லி, உப்பு விட்ட கையை உள்ளளவுக்கு என்ன செய்யணும், நாம நினைக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மறக்காம நினைக்கிற அனுபவங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா தெரியல. எத்தனை பேருக்கு மறக்காம நினைக்கிற ஒரு அனுபவம், ஒரு நபரை நினைக்கிற ஒரு அனுபவம், இல்லை ஒரு காரியத்தை நினைக்கிற ஒரு அனுபவம், இல்லை நினைச்சு பார்க்கிற ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா தெரியாது. இன்னைக்கு அது தெரியல, இவ்வளவு பேருக்கு அந்த மறக்காம இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அந்த செய்த நன்மை என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைக்கணும். மனிதர்களும் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் நினைக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு மறந்து போகிற உள்ளங்களா நாம் இருந்துடக்கூடாது, ஒரு மறந்து போகிற ஒரு உள்ளங்களா நாம் இருந்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொன்னால் நமக்கு செய்த நன்மை என்ன செய்கிறோம், நினைக்கிறோன்னு சொல்லி நம்ம பாடுறோம், செய்த நன்மை நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் செய்த என்ன நன்மைகளை நாம் நினைச்சு பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, மறந்தவனை உயர்த்துகிற, மறந்தவனை உயர்த்துகிற ஒரு செய்கையை நாம் நினைச்சு பார்க்கணும். மறந்தவனை உயர்த்துகிற ஒரு செய்தியை நாம் என்ன செஞ்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். மறந்தவனை உயர்த்துகிறது, நமக்கு மறக்கிற ஒரு சுபாவம் இருக்கக்கூடாது, மறக்கிற ஒரு அனுபவங்கள் இருக்கக்கூடாது. நீங்க இவ்வளவு பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை எவ்வளவு பேர் நம்ம நினைச்சு பார்க்கறோம், கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு பார்க்கறோம், இல்ல நமக்கு நண்பர்களை செய்த நன்மைகளை எவ்வளவு பேர் நினைச்சு பார்க்கறோம், இல்ல நமக்கு நன்மை செய்த நபர்களை எவ்வளவு பேர் நம்ம நினைச்சு பார்க்கறோம், இவங்க இந்த நன்மையை நமக்கு செய்தாங்களே, இந்த உதவி அவங்க செய்தார்களே, இந்த நேரத்தில் இந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்களேன்னு சொல்லி எத்தனை பேர் அப்படி நினைச்சு பார்க்கற அனுபவங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு மனிதனுடைய சுபாவங்கள் மறந்து போகிற சுபாவங்கள், மனுஷனுடைய சுபாவமே மறந்து போகிற சுபாவம். என்ன மறந்து போகிற சுபாவம்னா, தப்பான கரைகளை மறந்துட்டா பரவாயில்ல, ஆனால் தேவையானதை மறந்துட்டு தேவையில்லாததை நினைத்து பார்க்குற சுபாவம் தான் இன்னைக்கு மனுஷ சுபாவமாக இருக்குது. அது மனுஷ சுபாவமாக இருந்தால் பரவாயில்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலும் அது மலிஞ்சு போய் இருக்கிறது தான் வேதனையான காரியம். ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் அது மலிஞ்சு போய் கிடக்கு, இன்னைக்கு நிறைஞ்சு போய் கிடக்கு. இன்னைக்கு சபைகளில் செய்கிற நன்மைகளை நினைச்சு பார்க்காம மறந்து விடுகிற காரியங்கள், ஆண்டவர் செய்கிற காரியங்களும் ஆண்டவருக்கு அடுத்தவங்களை செய்கிற காரியம். ஏன்னா உலகத்தில் ஒருத்தன் பழமொழி சொல்றான், உப்பிட்ட கையை உள்ள அளவுக்கு என்ன செய்யணுமா, உயிருள்ள வரைக்கும் நினைக்கணுமா. உப்பு நேரம் போடுவாங்க, உப்பு எவ்வளோ தருவாங்க, மூட்டை முடியாமல் கொடுப்பாங்க, ஒரு நாலு கல் தருவாங்க, நாலு கல் உப்பு தருவாங்க. ஏன்னாக்கா வாழ்க்கையில மெருகூட்டப்பட்டது அதுதான், அந்த நாலு கல் இல்லைன்னா உப்பு இல்லா பண்டம் என்னதான், குப்பை. அவன் குப்பைக்கு போக வேண்டிய வாழ்க்கைய ஒரு மெருகூட்டப்பட்ட வாழ்க்கையாக, அந்த மெருகூட்ட காரணம் தான் பத்தியா, அவங்கள மறக்காதன்றார். அதான் ஒரு உலகத்தை தேவன் அறியாத ஒரு உலக மனுஷனுடைய பழமொழி. ஆனா தேவனை அறிஞ்சவங்க, தேவனை தெரிஞ்சவங்க எவ்வளவு பேரு அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ரட்சிக்கப்பட்டமில்ல வேண்டாம், ஒரு சராசரி ஒரு உலக மனுஷன் சொல்றான, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கு, அந்த உணர்வாவது நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பண்ணு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் நாம் செய்யற சின்ன காரியத்தை கூட மனசுல வச்சு செய்யற ஆண்டவர், நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட நினைவில் வைத்து செயல்படுத்துகிற ஆண்டவர், நம்ம செய்யற சின்ன காரியத்தை கூட மறந்து விட மாட்டார் ஆண்டவர். அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவர் செய்த எந்த காரியத்தை நம்ம நினைச்சு பார்க்கறது அப்படின்னா, மறந்தவனை உயர்த்துகிற ஆண்டவர், மறந்து போன நிலைமையில இருந்த நம்மை உயர்த்தினவரை நாம் நினைச்சு பார்க்க வேண்டும் என்பதை இன்னைக்கு நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம அனைகளை மறக்க, நம்மளும் மறந்துடுறோம், நம்மளும் மறக்கப்பட்டு போயிடுறோம், நம்மளும் மறந்துடுறோம், நம்மளால என்ன செய்யறோம், நம்மையும் மறக்கப்பட்டு போயிடுறாங்க. அப்படி மறக்கப்பட்டு போனவர்களை உயர்த்தப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நம்ம ஆண்டவர் மறக்கப்பட்டு போனவனை, இல்ல மறக்கப்பட்டு போனவர்களை உயர்த்தக்கூடிய ஆண்டவர். அவங்களை மறக்காம உலகம் மறக்கலாம், குடும்பத்தார் மறக்கலாம், சொந்த பந்தங்கள் மறக்கலாம், அப்படி மறந்து போனவர்களை கூட மறக்காம ஆண்டவர் உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கணும். அப்போ நமக்கு மறக்கிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது, மறக்க வேண்டியதை நம்ம மறக்கணும், ஆனா மறக்க கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒரு நாளும்
நம்ம அதை மறந்து விடவே கூடாது. நமக்கு செய்கிற சின்ன சின்ன உதவிகளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை வளருவதற்கு, நம்ம வாழ்வதற்கு, நம்ம வளருவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை மெருகூட்டப்படுவதற்கு, நம்ம ஆஸ்வதிக்கப்படுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவர்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அவங்க உலக மனுஷராக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம், அது யார் வேணாலும் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை மெருகூட்டுவதற்கு ரட்சிக்கப்பட்டவங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார், ரட்சிக்கப்படாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கலாம். சில ரட்சிக்கப்படாதவர்கள் நம்முடைய ஆதி நாட்களில் உதவி செய்திருக்கலாம், ஒத்தாசை பண்ணியிருக்கலாம், ஆதரவாக இருந்திருக்கலாம், விசாரித்திருக்கலாம். எப்படி தேவன் என்ன செய்ய மாட்டார்னா, மறந்து விடுகிற ஆண்டவர் கிடையாது, மறந்து விடுகிற ஆண்டவர் கிடையாது. அது நம்மளை செஞ்சதை நம்மளே மறந்துட்டா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, அதை மறக்க மாட்டார். மற்ற 25 பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொல்லின்னு வருவார் இல்லையா, நான் பசியாக இருந்தேன் என்ன செஞ்சீங்க, ஆகாரம் கொடுத்தேன். அவன் கேட்கறான், நான் எப்போ கொடுத்தேன், அவன் செஞ்சதை அவனே மறந்துட்டான், அவன் செஞ்சதை அவனே மறந்துட்டான். ஆனால் அவன் செஞ்சதை அவனே மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறேன்னா, மறக்கலை. சின்ன காரியம், ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்த காரியம், கொஞ்சம் தண்ணி கொடுத்த காரியம், ஒரு வஸ்திரம் கொடுத்த காரியம், ஒரு விசாரித்த காரியம், ஒரு ஜபம் பண்ண காரியம், இதையெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறான்னா, நினைவிட வச்சிருக்கிறார். அப்படி நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தர் சார் நினைவு வச்சிருக்கிறாருன்னா, அந்த கேட்டபடி கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளை தேவனை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் மனசில் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் செஞ்ச எத்தனை காரியத்தை நம்ம மனசில் வச்சிருக்கிறோம், நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட இல்லையா, ஆகாரம் கொடுத்த மனசில் வச்சிருக்கிறார், தண்ணி கொடுத்த மனசில் வச்சிருக்கிறார், வஸ்திரம் கொடுத்த மனசில் வச்சிருக்கிறார், என்னை விசாரிக்க வந்த மனசில் வச்சிருக்கிறார், எனக்கு பானம் கொடுத்த மனசில் வச்சிருக்கிறார், என்னை சேர்த்து கொண்ட நான் மனசில் வச்சிருக்கிறார். இப்போ இதெல்லாம் தேவன் மனசில் வச்சு செஞ்ச உடனே ஆண்டவர் ஆஸ்வதிக்கல, என்னைக்கும் செஞ்சதுக்கு என்னைக்கு பலன் கொடுக்குறார்னா, அவனே அதை மறந்துட்டான். நாங்கள் எப்போ இதெல்லாம் செஞ்சோம், நாங்கள் போய் இது போல அதெல்லாம் பண்ணோம், அவனே மறந்துட்டான். ஆனால் என்னைக்கும் செஞ்ச காரியத்தை கத்தனை செய்கிறாரு, மனதில் வச்சு தேவன் ஆஸ்வதிக்க அவனே பிரமிச்சு போயிட்டான். அவனை ஆஸ்வதிக்கிறத பார்க்கும்போது அவனே பிரமிச்சு போயிட்டான். அப்போ தேவன் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியத்தை கூட மனசில் வச்சு நம்மளை ஆஸ்வதிக்கிறாரு. ஆண்டவர் செஞ்ச எத்தனை காரியத்தை நம்ம மனசில் வச்சிருக்கிறோம், இல்லை ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லை அடுத்தவர்கள் நமக்கு செஞ்ச எத்தனை காரியத்தை நம்ம மனசில் வச்சிருக்கிறோம், நம்ம நினைக்கி பார்க்குறோம், அன்னைக்கெல்லாம் இப்படி செஞ்சாங்களே, நம்மளை இப்படி செய்தார்களே, இப்படி நம்மளை என்ன செஞ்சாங்க, நம்மளை பயன்படுத்தினாங்களே, நமக்கு உதவி செஞ்சாங்களே, நமக்கு ஒத்தாசை பண்ணாங்களே, நமக்கு ஆதரவாக இருந்தாங்களே. அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச உதவி சின்ன உதவியாக இருக்கலாம், அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச உதவி நல்ல சின்ன உதவியாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கலாம், இன்றைக்கி நம்ம பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு அவங்க அந்த சின்ன உதவியை செய்யாமல் போயிருப்பாங்கன்னா நம்ம நினைச்சிருக்க முடியாது, இந்த வளர்ச்சி இன்னைக்கு நம்மளால் பார்த்துருக்க முடியாது. அந்த இந்த வளர்ச்சிக்கு காரணம் அவங்க தானே. இன்னைக்கு ஒரு 15வது படியில் உயர்ந்து நிற்கலாம், ஆனால் அந்த முதப்படியில் கால் வைக்கும் போது அந்த முதப்படி மட்டும் நம்மளை ஏற்றி விடலைன்னா இன்னைக்கு அந்த 15 படி என்ன செய்யிருக்க மாட்டோம், ஏறி வந்திருக்க மாட்டோமே. இந்த ஒரு உயர்வு நமக்கு கிடைச்சிருக்காது, இந்த ஒரு மேன்மை நமக்கு கிடைச்சிருக்காது, இந்த ஒரு ஆசோதனை நமக்கு கிடைச்சிருக்காது என்பதையெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் நினைச்சு பார்க்குறன்றது நமக்கு தெரியல. எவ்வளோ பேர் நினைச்சு பார்க்குறோம் என்பது நமக்கு தெரியல. நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம மனதில் நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு உதவி செய்தவர்களையும், ஒத்தாசை பண்ணவர்களையும், ஆதரவாக இருந்தவர்களையும், அரவணைச்சவர்களையும், தூக்கி விட்டவர்களையும், நம்மளை ஏற்றி விட்டவர்களையும், நமக்கு உதவி செய்த ஒவ்வொரு நம்ம வாழ்க்கைக்கு மெருகூட்டப்படுவதற்கு நம்ம வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்களை ஒரு நாளும் நாம் என்ன செஞ்சிடவே கூடாதுன்னா, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வளர்ந்த பிறகு மறக்கிறது ஏகப்பட்ட அனுபவம். வளர்ந்த பிறகு அந்த ஆரம்ப கட்ட பின்னாடி வாழ்க்கையை திரும்பி பார்க்கறத நிறைய பேர் திரும்பி பார்க்கறது இல்லை. ஆரம்ப கட்ட திரும்பி பார்க்கறது என்ன கிடையாது, நம்ம ஆதி நம்முடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி, நம்ம ஆரம்ப வாழ்க்கை எப்படி, நான் ஒவ்வொரு நாளும் நான் திரும்பி பார்ப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் திரும்பி பார்ப்பேன், என்னுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி, இன்னைக்கு கற்கிற வாழ்க்கை எப்படி, கர்த்தர் செஞ்சிருக்கிற காரியம் என்ன, நான் செஞ்சிருக்கிற காரியம் என்ன, அப்படி திரும்பி பார்ப்பேன். அப்படி திரும்பி பார்த்தாதான் முன்னாடி பாதை நம்ம சரியா வைக்க முடியும். இன்னைக்கு நம்ம முன்னாடி மட்டுமே பாதுன்னு போயிட்டு வச்சுக்கோங்களேன், பின்னாடி திரும்பி பார்க்காத போயிட்டோம்னா முன்னாடி வைக்கிற அடி தப்படியா போயிடும். இங்க நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டிருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியல. பின்னாடி திரும்பி பார்க்கணும், ஆரம்ப கட்ட வாழ்க்கை, நம்ம ஆதி நிலைமை, நம்முடைய ஆரம்ப நிலைமைகள், நம்ம இருந்த சூழ்நிலைகள், கடந்து வந்த பாதைகள், நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிலைமையை பார்க்கக்கூடாது, இன்னைக்கு நம்ம பட்ட சந்தோஷப்பட்டோம், ஸோ கடந்த நாட்டில் பட்ட நிலைமையை விட பார்த்து இந்த நாளைக்கே பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கை என்ன வரும்னா, ஒரு சரியான பாதையில் நம்ம பயணிக்கணும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பின்னாடி நாள் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்காம முன்னாடி மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம், மேலே மாத்திரம் போயிட்டே பண்ணாக்க ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அது மேலே மட்டும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆபத்து. கடந்து வந்த பாதை என்ன செய்யணும், திரும்பி பார்க்கணும், கடந்த வந்த நாட்களை திரும்பி பார்க்கணும், ஆரம்ப நிலைகளை திரும்பி பார்க்கணும், உதவி செஞ்சவங்களை திரும்பி பார்க்கணும், ஒத்தாசவங்களை திரும்பி பார்க்கணும், அவங்களை நம்ம நினைக்கணும், அவங்க நினைச்சு நம்ம பார்க்கணும், அப்படி நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா இதுக்கு எத்தனை பேர் நம்மளை
தாக்கி பிடிச்சாங்க, எத்தனை பேர் நம்மளை தூக்கி விட்டாங்க, எத்தனை பேர் தோளுக்கு மேல நம்ம சவாரி பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேர் தோளை நமக்கு கொடுத்தாங்க, அவங்க தோளுக்கு மேலதான் நம்ம சவாரி பண்ணோம், அவங்க தோள்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவங்க மட்டும் கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்ச நேரம் தோள் கொடுத்து தாங்காம போயிருப்பாங்கன்னா நான் அன்னைக்கு கீழே விழுந்து போயிருப்பேனே, விழுந்து போன நானுக்கு எழுந்திருக்க முடியாத நிலைமை கூட என்ன செஞ்சிருப்போம் ஆயிருப்போமே, அந்த நிலைமைகளை வந்திருக்க முடியாத, இந்த உயர்வுக்கு வந்திருக்க முடியாத அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கணுங்க. திரும்பி பார்த்துட்டோன்னா வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா மாறிடும். ஆண்டவர் இப்படிப்பட்டவனா, திரும்பி பார்க்கிறவ, இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையை பார்க்க மாட்டான். கடந்த நாட்கள் செஞ்ச காரியங்கள், என்னைக்கோ செஞ்ச காரியங்கள், மத்திய 25 அவன் என்னைக்கோ செஞ்ச காரியம், அவன் எப்பவோ செஞ்ச காரியங்கள், அவன் எப்போ செஞ்சான்னு தெரியும், எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா மறிச்சிட்டாங்க. இன்னைக்கு மறிக்கும் போது மறிச்ச பிறகு கூட என்ன செய்யறாருன்னா அவன் செஞ்சதை நினைச்சு பார்க்கிறார் ஆண்டவர். அவன் மறிச்சு போயிட்ட பிறகு கூட அவன் செஞ்சதை கத்த நினைச்சு பார்க்கறான். லாசர் எப்போ நினைச்சு பார்த்தாரு, அவன் உயிரோடுக்குமா நினைச்சு பார்த்தாரா, அவன் செத்த பிறகு நினைக்கிறான், அவன் இப்படிலாம் செஞ்சவன்பா, அவன் இப்படியெல்லாம் கடந்து வந்தவன்பா, இந்த பாடுகள்லாம் தாண்டி வந்தவன்பா, இந்த உபத்திரவம் தாண்டி வந்தவன்பா, லாசர உதவி செய்யலன்றதுனால அவன் என்ன செய்யல, தூக்கி எறியலப்பா அவன் அப்படின்றத என்ன செஞ்சு பார்த்தாருனா எப்ப நினைச்சு பார்த்தாரு, அவன் உயிரோடு இருக்கும் போதா, அவன் ஐசோட வாசல படி உட்காந்துக்கும் போதா நினைச்சு பார்த்தாரு, இல்ல எங்க நினைச்சு பார்த்தாரு, அவன் மறிச்சு பாதாளத்துல இருக்கும் போது நினைச்சு பார்த்தாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அவன் அப்படி கடந்து வந்தவன், அந்த பாதையெல்லாம் அவன் கடந்து வந்தவன்பா. அப்ப ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, நம்ம மறிச்சா கூட நம்ம செய்கைகளை கத்த நினைச்சு பார்க்கிற ஆண்டவர். நம்ம உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, அண்ணா செஞ்ச ஒரு சின்ன காரியத்தை நினைச்சு என்ன பண்ணாரு, அவர் உயிரோடு இருக்கும் போதே 6 புள்ளி 5 புள்ளி அதுக்கு படி கொடுத்தாரு. எதை நினைச்சு, இந்த 1 புள்ளியை கத்த என்ன செய்யறாரு, ஒரே இல்லாத இருக்கும் போது எதை கத்த அவன் செஞ்சாலே அதை கத்த நினைச்சாரு, 5 புள்ளியை கத்த கொடுத்துட்டு போயிட்டாரு. லாசர் எங்க நினைச்சாருன்னா செத்த பிறகு நினைக்கிறார், ஆபரம் வடிவக்குமா நினைக்கிறார், அவன் நினைக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேப்பா, அவன் மகிழ்ச்சியா இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் சந்தோஷமா இருக்கிறான் என்ன செய்யற, ரொம்ப அப்படி நினைக்கிறையே, இந்த சந்தோஷமான வாழ்க்கை அடைவதற்கு அவன் கடந்து வந்த பாதம் உனக்கு தெரியுமா, யாருக்கு சொல்றாரு, ஐசவனுக்கு சொல்றாரு. இன்னைக்கு அவன் சந்தோஷப்படுறான்னு ரொம்ப கஷ்டப்படுறான் ஐசவரிவான, இந்த சந்தோஷமான இடத்தை எட்டுவதற்கு அவன் பட்ட அவன் கடந்து வந்த பாதை உனக்கு தெரியுமா, அவன் எத்தனை நாள் சாப்பாடலாம் தெரியுமா, எத்தனை நாள் வருத்தப்பட்டான் தெரியுமா, எத்தனை நாள் தூங்காம இருந்தான் தெரியுமா, எத்தனை நாள் தாகமா இருந்தானு தெரியுமா, எத்தனை நாள் பசியா இருந்தானு தெரியுமா, எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருப்பானு தெரியுமா, எத்தனை நாள் அலறி இருப்பானு தெரியுமா, இந்த பாதையெல்லாம் கடக்கும் போது ஐஸ்வரனை கொடுக்கன்னு சொல்லியும், அவனை விசாரிக்கிறேன்னு சொல்லியும், அவனை முறுமுறுக்காம அவனை எது பண்ணாம அது அந்த பாதைய சந்தோஷமா கடந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு என்ன செஞ்சு பண்ணிருக்கிறான், தேற்றப்பட்டிருக்கிறான்பா. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை பார்க்காத அவன் கடந்து வந்த பாதைய திரும்பிப்பாரு, நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பாரு, அவன் கடந்து வந்த பாதையும் திரும்பிப்பாரு, அப்பதான் வாழ்க்கை என்ன இருக்குன்னா ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி ஐஸ்வரனுக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப தேவன் என்ன செய்கிற ஆண்டவர் அப்படின்னா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும். கத்தர் மறக்க மாட்டார், செத்த பிறகும் கூட கத்தர் மறக்கல. மத்த 25 செத்த பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம், செத்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறானா, எப்ப சேர்க்கறது, உயிரோடு இருக்கும்போது சேர்க்கல, செத்த பிறகு சேர்க்கிறார் ஆண்டவர். அப்படி சேர்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் இதை செஞ்சீங்கப்பா, நீங்கெல்லாம் இதை செஞ்சீங்க, நீங்க என்ன உயிரோடு இருக்கும் எல்லாம் செஞ்சீங்க, எங்க நாங்கெல்லாம் மறிச்சே போட்டோம், எப்போ நாங்க செய்யணும், மறந்தே போச்சுங்க, நாங்க இப்ப செத்தே போயிட்டாங்க, பூமியில உயிரோடு கூட இல்லையே, இப்ப நினைக்கிறீங்களா, ஆமா நீ செஞ்சதை நினைச்சு செய்வேன், நினைச்சு விடுவேன், அதான் எவ்ரிடே சொல்றேன்னு சொல்ற இல்லையா, நீ செஞ்ச அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உன் அன்புள்ள பிரயாசத்தை 6 அதிகாரம் நினைக்கிறேன், 6:10 நினைக்கிறேன், 6 அதிகாரத்துல உன் தேவன் செய்த உன் அன்புள்ள 6:7, 6 அதிகாரமோ 7 அதிகாரமோ அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எத்தனை அதிகாரம், 6:10 பாருங்க, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததிலும் செய்து வருகிறதிலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ படுகிற பிரயாச கத்தை மறந்து விட மாட்டார். அப்ப நம்மளை கத்தை நினைச்சு பார்க்கிற ஆண்டவர், நம்மளை கத்தர் நினைச்சு பார்க்கிற ஆண்டவர், நம்மளை நினைத்து பார்க்கிற ஆண்டவர். எப்ப நினைச்சு பார்க்கிறாரு, அண்ணாளுக்கு உயிரோடு இருக்கும் நினைச்சாரு, லாசருக்கு செத்த பிறகு நினைச்சாரு, அண்ணாளுக்கு உயிரோடு இருக்கும் போது நினைச்சா, அவர் செஞ்ச ஒரு சின்ன காரியத்தை நினைச்சு 5 பிள்ளை என்ன செய்கிற ஆண்டவர் அள்ளி கொடுத்தார். 1 பிள்ளைக்காக ஏங்கினந்தான், 1 காரியத்துக்கு ஏங்கினந்தான். இன்னைக்கு அவன் சொல்ற சளிச்சு போயிருப்பான், இன்னைக்கு அவ சளிச்சு போயிட்டுப்பா, இணையத்தனை பலவோ நமக்கு எவ்வளவு என்ன பண்றது, அப்படி சளிச்சு போகக்கூடிய அளவுக்கு, தெவிட்டு போகக்கூடிய அளவுக்கு, மீதி இருக்கக்கூடிய அளவுக்கு அள்ளி கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க பட்டதெல்லாம் பார்த்தா அவ சளிச்சே போயிருப்பான்,
இப்படி எல்லாம் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு கோவப்பட்டிருப்பா. அந்த அளவுக்கு கத்தனை செஞ்சா அவளை ஆசிர்வதிச்சா. ஏன் ஆசிர்வதிச்சா? ஒரு ஒரு நாள் ஒரு காலத்துல அழுதா, ஒரு காலத்துல ஒரு பிள்ளையே என்ன செஞ்சா, வருத்தப்பட்டா, துக்கப்பட்டா, கண்ணீரோட எவ்வளவோ கதறின நாட்கள் உண்டு, சாப்பிடாம போன நாள் உண்டு, அதெல்லாம் கத்தனை செய்யல, மறக்கல. அன்னைக்கு அவ அவ்வளவு பரியாசத்து மத்தியிலும் அவ்வளவு வருத்தத்து மத்தியிலும் அவள் செஞ்ச சின்ன ஒரு காரியத்தை கத்தனை செய்யல, மறக்கல, அதை நினைச்சு பார்த்தா. அப்ப கத்தனை நினைச்சு பாக்குறார் இல்லையா? அன்புள்ள பரியாசத்தை மறந்து விடுவர் காண்டவர், அநீதி உள்ளவர் அவர் மறக்கல. நம்ம மறக்காம இருக்கிறோமா? அவர் மறக்கல. இன்னைக்கு நம்ம மறக்கலன்னு சொல்ல முடியுமா? நீங்க எவ்வளவு பேரை மறந்திருக்கிறோம், எத்தனை காரியத்தை மறந்திருக்கிறோம், எத்தனை பேரை மறந்திருக்கிறோம், எவ்வளவு காரியத்தை மறந்திருக்கிறோம், எப்படி மறந்திருக்கிறோம்? அச்சா, இன்னைக்கு அந்த சிவசக்தி பஸ் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும். என்னது? எனக்கு ஆரம்பத்தை தொழில் கற்றுக் கொடுத்த வண்டி இது, எனக்கு ஆரம்பத்துலது வேலை கற்றுக் கொடுத்த வண்டி, இந்த வேலை மட்டும் இந்த வண்டி மட்டும் எனக்கு அன்னைக்கு உதவி செய்யாமல் போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? அன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன். அப்படி ஒரு நிலமை அன்னைக்கு வந்திருக்காது, அந்த நிலமை அன்னைக்கு வரணா, இந்த நிலமைக்கு வந்திருக்காது. ஸோ இன்னைக்கு அந்த பஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தனி உணர்வு உள்ள வரும். அது யாரதோ பஸ்ஸு, அவன் ஒரு பைசா எனக்கு தரலை, ஒரு பைசா எனக்கு ஆரம்பம் அப்பெல்லாம் ஆரம்பம் தரலை. ஸோ நான் தான் அஞ்சு நாளாக வேலை செஞ்சுட்டு நான் தான் அந்த ஏன்னா சம்பாதிக்க காசு கொண்டு போய் தான் நான் வேலை கற்றுக்கிட்டேன். ஆனால் வேலை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா பற்றியா? நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா பற்றியா? அந்த எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்களெல்லாம் நான் நினைக்குவேன். அவங்க மட்டும் அன்றைக்கி எனக்கு அந்த கற்றுக் கொடுக்கலனா, அவங்க மட்டும் அதை எனக்கு செஞ்சு கொடுக்கலனா அப்படின்னு இன்றைக்கும் நினைப்போம். இன்றைக்கும் அதை நினைப்போம். கடந்து வந்த பாதையை நினைப்போம். என் வாழ்க்கைக்கு உதவி செஞ்சவங்களாம் நான் நினைப்பேன், உதவி செஞ்சவங்களெல்லாம் நான் நினைக்குவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கா வந்தாங்க, ஜபத்துக்கு வந்தாங்க, என்ன ஞாபகம் இருக்காப்பான்னு. நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்னாக்கா ஞாபகம் இருக்குது, நான் சாப்பிட்டதான் தான் சொன்னேன். எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புபடி ஒரு 25 வருஷம் இருக்காங்க. 25 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கு அதை சொன்னேன். வீட்டில் இன்றைக்கி சாப்பிட்டுனாக்கா ஞாபகம் வச்சுக்கிறேன் தம்பி, நாங்கள் இங்கே ஜப்பத்துக்கு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி வச்சிருக்கிற நிலைமைகள் வேறு, இன்றைக்கி நிலைமையை நான் பார்க்க மாட்டேன். எப்பயுமே இன்றைக்கி நிலைமையை நான் திரும்பி இன்றைக்கு நிலையை வச்சா பார்க்கவே மாட்டேன். கடந்த கால வாழ்க்கை எப்படிலாம் கடந்து வந்தோம், எப்படியெல்லாம் தாண்டி வந்தோம், எதையெல்லாம் தாண்டணும், எப்படியெல்லாம் தாண்டணும், இதை தாண்டறதுக்கு எவ்வளோ உதவி, எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க, எத்தனை பேர் ஒத்தாசை பண்ணாங்க, குடும்பத்தில் எவ்வளோ பேர் உதவி செஞ்சாங்க, சமுதாயத்தில் எவ்வளோ பேர் உதவி செஞ்சாங்க, ஃப்ரெண்டு சர்க்கிள் எவ்வளோ பேர் உதவி செஞ்சாங்க, அது எல்லாம் அப்படி திரும்பி பார்க்கும். அதெல்லாம் திரும்பி பார்க்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும்னா சீராக போயிட்டு இருக்கோம். நான் இன்றைக்கி வாழ்க்கை மேலே அப்படி பார்த்துட்டு வளர்ச்சி அப்படி பார்த்துட்டு போனேனாக்க அது ரொம்ப ஆபத்தில் போக முடியும், ரொம்ப ஆபத்தில் போய் அது சிக்கிடும். திரும்பி பார்க்கணும் நம்ம வாழ்க்கை. கத்தர் மறக்கலை பாருங்கள், உன் அன்புள்ள பரியாசத்தை ஆண்டவர் மறக்கலை. எப்போ மறக்கலை? அண்ணாளுக்கு பார்க்குறோம், உயிரோடு இருக்கும்போது அவள் செஞ்சதை அவள் உயிரோடு இருக்கும் போதே அதை மறக்கலை. அவள் உயிரோடு இருக்கும் போதே அவளை மறக்கலை. ஆனால் மத்திய 25லும் லாசருடைய வாழ்க்கையிலும் செத்து போன பிறகும் கூட அதை மறக்கலை, செத்து போன பிறகும் கூட அதை மறக்கலை. அப்போ கத்தப்பெல்லாம் கூட மறக்க மாட்டார், உயிரோடு இருக்கும்போதும் மறக்க மாட்டார், செத்த பிறகும் கூட மறக்க மாட்டார். நம்ம செய்கிற அந்த கிரியைகளை செத்த பிறகும் கூட கத்தர் மறக்க மாட்டார். அப்போ நம்ம மறக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் நம்ம செய்கிறதெல்லாம் மறக்கலையே, உயிரோடு இருக்கும் போதும் மறக்கலையே, செத்த பிறகும் மறக்கலையே, அவர் பிள்ளைன்னு சொல்றமே நம்ம மறந்துடுறமே, நம்ம மறந்துடுறமே. நீ எத்தனை காரியம் ஞாபகம் இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நீங்க நினைச்சு பாக்குறீங்க, எவ்வளவு பேர் நீங்க நினைச்சு பாக்குறீங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எவ்வளவு பேர் நினைச்சு பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு சமுதாயத்தில் உள்ளவங்களை எவ்வளவு பேர் நினைச்சு பாக்குறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எத்தனை பேர் உங்களுக்கு இவங்க மட்டும் இந்த உதவி செய்யலாம், நான் அந்த என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இல்ல வெற்றி பெற்றிருக்க மாட்டேன், இல்ல ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க மாட்டேன், இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன், இவங்களாம் என் வாழ்க்கைக்கு மெருகூட்டினவங்க, என் வாழ்க்கைக்கு உயர்வுக்கு காரணமா இருந்தவங்க, அன்னைக்கு கூட இவங்க எச்சரிக்காம போயிருப்பாங்கன்னா, அன்னைக்கு கூட இவங்களை கடிஞ்சிக்காம போயிருப்பாங்கன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், இப்படி தடுமாறி இருப்பேனே, இப்படி தரமடு போயிருப்பேனே, இப்படி சிக்கலை மாட்டியிருப்பேனே, இதுல பாதிக்கப்பட்டிருப்பேனே, அவங்க இன்னைக்கு எச்சரிச்சாங்களே அது எனக்கு எவ்வளவு நன்மையா போச்சு. அதை நினைச்சு பார்க்கிற அனுபவம் இருக்கா? அதை நினைச்சு பார்க்கிற அனுபவங்கள் இருக்கா? நான் எங்க அம்மா ஆரம்பம் நடத்தும் போது அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், விளையாட விடவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா அது உலக பிள்ளைங்களாம் போய் விளையாடுறாங்க, நம்மளை கொஞ்ச நேரம் விளையாட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பயங்கர கோபமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை நினைக்கிறோம், அன்னைக்கு மட்டும் அவங்க அப்படி நடத்தலனாக்க நாங்களாம் தருதலியா போயிட்டு இருப்போம், ஒண்ணுத்துக்கு இல்லாம உதவாத போயிட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படி வளர்க்காம விட்டாங்கலாம் எங்க குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளையே நாங்க பாக்குறோம், எங்க சொந்த பந்தங்களை சார்ந்த பிள்ளைகளையே நாங்க பாக்குறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் தரங்கட்டு போயிடுச்சு, எப்படியெல்லாம் மோசமாக போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு அவங்க பிள்ளைகளோட சேராமல் ஒடுக்கமாக அடிக்கி ஒடுக்கி கொட்டி திட்டி கிள்ளி ஏசி பேசி அப்படி எங்கள் அம்மா பார்க்கறவங்களாம் அப்படி பயமாக இருக்கும். இன்றைக்கும் பயமாக தான் இருக்கும், இன்றைக்கும் அப்படி பயமாக இருக்கும், அவங்களை பார்க்கும் போதெல்லாம் பயமாக தான் இருக்கும், எங்கள் அக்காவங்களாம் பயமாக தான் இருக்கும். எல்லாம் நான் சொல்கிறேன், மூணு பேர் இன்றைக்கும் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏதாவது திட்டிடுவான், ஏதாவது பேசிடுவான், ஏதாவது ஏசிடுவான், அது பிடிக்காது இது அப்படி இன்றைக்கும் அந்த பயம் இருக்கும். ஏன்னாக்கா அன்னைக்கு கடந்து வந்த பாதை எது,
அப்படி இன்னைக்கு அவங்க அன்னைக்கு அவங்க நடத்தல தான் இன்னைக்கு நாங்க நினைச்சு பாக்குறோம். அன்னைக்கு அவங்க நடத்தல நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம்? வாழ்க்கை மோசமா போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு வித்தியாசமா போயிட்டு இருக்கோம், ஒன்னிடமா போயிட்டு இருக்கோம், ஒன்னு உதவாத போயிட்டு போம் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம். கர்த்தர் நினைச்சு பாக்குறவர் நம்மள நினைச்சு பாக்குறவங்களா இருக்கணும். ஆமே. கர்த்தர் நினைச்சு பாக்குறவர் அன்புள்ள பிரயாசத்தை அவர் என்ன செய்யல, மறக்கல. எப்ப மறக்கல? உயிரோடு இருக்கும் போதும் மறக்கிறது. நம்ம உயிரோடு இருக்கும் போதும் நம்ம செய்யற கிரிகைக்கு நல்ல பலனை கொடுக்கிறவர். எதை பார்த்து? அதை நினைச்சு பார்ப்பார். என்ன காரியத்தை நினைச்சு நம்ம கொடுக்க முடியும்? என்ன காரியத்தை நினைச்சு முடிக்கிறார்? அதை சொல்ல வரேன். என்ன காரியத்தை நம்ம அன்புள்ள பிரயாசத்தை, இப்ப அண்ணால நினைச்சாரு இல்லையா, என்ன நினைச்சாரு? இருக்கிற ஒரு பல வருஷமா காத்திருந்தா, பல வருஷமா இயங்கியிருந்தா, அந்த பிள்ளைய ஒரு வருஷம் கூட என்ன செய்யல, தன் கூட வச்சுன்னு ஒரு ஆறு ஒரு அஞ்சு வருஷம் கூட வச்சிருக்கலாமே, வச்சிருக்கலையே, தனக்காக அந்த பிள்ளை என்ன செய்யல, பயன்படுத்தலையே அப்படின்ற அவர் செஞ்ச ஒரு சின்ன காரியத்தை கத்த நினைவு கொஞ்சமா, நீ எனக்கு இப்படி பண்ணிட்டு இல்ல, அதனால நீ பிள்ளை இல்லாம இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, இந்த அஞ்சு பிள்ளைய வச்சுக்கப்போ, பிள்ளைனால உனக்கு சலிப்பாய் போயிடணும் போ, பிள்ளை ஆசையே உனக்கு போயிடணும் போ, பிள்ளைன்ற ஆசையே உனக்கு என்ன செய்ய இருக்க கூடாது, எனக்கு வேணும்னு என்ன செய்ய கேட்கவே கூடாது, எடுத்துட்டு போ அப்படின்னு அஞ்சு பிள்ளை ஆண்டவனை செஞ்சாரு, அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரு. லாசரை பாக்குறா, எப்பா அவன் சந்தோஷம், அவன் நிதேற்றப்படுறானே, நாங்க தண்ணியில தான் கஷ்டப்படுறானே, ஏன் கஷ்டப்படுறேன் பைசுறானு கேக்குறா, நாங்க என்ன செய்யறோம் தண்ணி இல்லாம வருத்தப்படுறானே, ஆனா அவன் பாரு நல்லா சந்தோஷமா இருக்கிறானே, அவன் ஏன் சந்தோஷமா இருக்கிறான்? இந்த சந்தோஷமான பாதை அடையறதுக்கு, இந்த எல்லையை அடையறதுக்கு அவன் கடந்து வந்த பாதை உனக்கு தெரியுமா? அவன் எத்தனை நாள் பசியா இருந்தானு தெரியுமா? எத்தனை நாள் வருத்தப்பட்டான் உனக்கு தெரியுமா? எத்தனை நாள் கண்ணீரோட இருந்தாலும் தெரியுமா? எத்தனை நாள் பசிக்கு ஏங்கி இருப்பான்? எத்தனை நாள் பசியினால தூக்கம் வராம போயிருக்கும்? எத்தனை நாள் அப்படி எதிர்பார்ப்படி ஏங்கி இருப்பான்? ஏதாவது நீ கொடுப்பானான்னு எவனால ஏங்கி இருப்பான்? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இத்தனை பாதையிலும் குறை சொல்லாம, முறுமுறுக்காம, ஏத்து பேசாம, கண்டுபிடிக்காம எப்படி இருந்தான்? தன் ஜீவித்த காத்துக்கிட்டு அமைதியா கடந்து வந்தான்பா, அதனால இந்த நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு அவன் வாழ்க்கைய பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கலாம், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உலகம் ஒண்ணுக்கு உதவாத பையன், கஞ்சி தண்ணி வைக்கல வழி இல்லாத பையன் அப்படி சொல்லலாம். நீ அவன்லாம் பண்ண நல்லா இருக்கிறானே, நான் அப்படி இருக்கிறேன்னு எப்படி இருந்தான் தெரியுமா? நான்லாம் ஆமா அப்படி இருந்தேன், அன்னைக்கு நினைச்சு பார்க்கல. அவன் அந்த பாதையிலும் சுகமா இருந்தா மட்டும் இல்ல, அவன் ஒண்ணும் இல்லைனாலும் ஏசனாலும் பேசினாலும் எல்லாத்தையும் வாங்கி தாங்கி கங்கி வச்சு அந்த பாதையை தான் ஜீவித்த பத்திரமா காத்துக்கிட்டதுனால அந்த நல்ல இடத்துல இன்னைக்கு வந்து இருக்கிறான்பா. இன்னைக்கு ஏன்பா கஷ்டப்படுற நீ? அன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, இன்னைக்கு வேதனைப்படுற. அன்னைக்கு அவன் வேதனைப்பட்டான், இன்னைக்கு சந்தோஷப்படுறான். நீ அவனை பார்த்து வேதனைப்படுற? நீ அவனை பார்த்து கஷ்டப்படுற? இன்னைக்கு அவன் தேட்டப்படுற, அவன் கடந்து வந்த பாதை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றான். அவன் உயிரோடு இருக்கும் போது கர்த்தர் நினைக்கிறாரு, செத்த பிறகும் கர்த்தர் நினைக்கிறானா? நம்ம யாரா இருக்கணும் நினைச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன உதவி செஞ்சவங்க, அது ஆவிக்குரிய உதவியா இருக்கலாம், சரீர பிறக்கான உதவியா இருக்கலாம், சின்ன உதவியா இருக்கலாங்க. உப்பு எவ்வளவுங்க? நாலு உப்பு நாலு கல்லுங்க. இன்னைக்கு தாங்க சாட் ஆகி போச்சு, இதாகி போச்சு. அன்னைக்கு என்னது? கல்லு உப்பு இல்லையா? ஒரு நாலு உப்பு. அந்த நாலு உப்பு யாராவது கொடுத்தாங்கன்னா உன் உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்யுது, அவங்களை மறக்காத பண்ற. இது ஒரு உலக மனுஷன் சொல்ற பழமொழி. ஒரு தேவனை அறியாத மனுஷனுக்கு அவ்வளவு இருக்குன்னா, ஆண்டவர் அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு தேசத்துக்காக கதறுகிற, தேசத்துக்காக ஜெபிக்க நமக்கு எவ்வளவு இருக்கணும்? நீங்க மறந்துடுறோமே, நீங்க எத்தனை பேர் மறந்துருக்கிறோம், எத்தனை காரியத்தை மறந்துருக்கிறோம், எத்தனை நிகழ்ச்சிகளை மறந்துருக்கிறோம். அந்த மறந்த அனுபவங்கள் எனக்கு இருக்கா? அப்படி திரும்பி பார்க்கிற அனுபவங்கள் நமக்கு இருக்கா? திரும்பி பார்க்கணுங்க. மறக்க கூடாது. கர்த்தர் மறக்க மாட்டார். நம்மளை அளவிற்கணும், மறக்க கூடாது. கர்த்தர் எப்ப மறக்கல? உயிரோடு இருக்கும் போதும் மறக்கல, செத்த பிறகு மறக்கல. அப்ப நம்ம பார்க்கணும், உயிருள்ளவளையும் நம்ம நினைக்கணும், உயிருள்ளவளையும் நம்ம நினைக்கணும். அவங்க நினைக்கிறேன், இவங்கெல்லாம் நமக்கு உதவி செஞ்சவங்க, இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க, இவங்கெல்லாம் நமக்கு ஆதரவு இருந்தவங்க, விசாரிச்சவங்க, நமக்கு உதவி சின்ன காரியம் பண்ணாங்க அன்னைக்கு, அந்த சின்ன காரியம் இன்னைக்கு அது பெரிய காரியம். அன்னைக்கு அது ஒரு ரூபாய் பெரிய காரியம் இருக்கும், இன்னைக்கு ஒரு ரூபாய் ஒன்றும் கிடையாது, ஆனா அன்னைக்கு அந்த ஒரு ரூபாய் பெரிய விஷயம். அந்த ஒரு ரூபாய் பெரிய விஷயம், இன்னைக்கு ஒரு ரூபாய் ஒன்றும் அது யாரும் யாரும் சென்றது கிடையாது. இன்னைக்கு அஞ்சு ரூபாய் நோட்டே சென்றதுல அந்த அந்த மாதிரி களமாகி போச்சு, ஆனா அன்னைக்கு ஒரு ரூபான்றது பெரிய நூறு ரூபாய் மாதிரி. அன்னைக்கு ஒத்த ரூபா பெரியசா கொடுத்துட்ட, என்ன கொடுத்த? அன்னைக்கு ஒத்த ரூபா கொடுக்கலாம், இன்னைக்கு உயிர் வாழ்ந்திருக்க முடியாத. அதை நினைச்சுப்பார். இன்னைக்கு காலத்தை பார்க்காத, அன்னைக்கு பார், பின்னாடி திரும்பி பார்க்கணும். கர்த்தரை நினைக்கணும். கர்த்தரை குறிச்சு நம்ம நினைக்கணும்னா என்ன நினைக்கலாம் அப்படின்னா, மறக்கப்பட்டவனை உயர்த்தப்பட்டதை கர்த்தர் நம்ம நினைக்கணும். நம்ம ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கிறோம்பான்னு சொல்றேன், என்ன நினைக்கலாம்? எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செய்யறான், ஆனா எந்த நன்மையை நினைக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு வர்றது என்னதுன்னா, வரும்போது என் சிந்தனை வந்தது, மறக்கப்பட்டவனை உயர்த்தப்பட்டதை நினைச்சுக்கோ. மறக்கப்பட்டதை, மறக்கப்பட்டவனை உயர்த்தப்பட்டதை நினைச்சுக்கோ. ஒன்னு சாமுவேல் 16 அதிகாரத்துல, ஒன்னு சாமுவேல்
பதினாறாம் அதிகாரத்துல ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா தெரிஞ்ச பகுதி தான், ஆனா சற்று ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபிப்போம். ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்துல நாலாவது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது ஊரின் மூப்பர்கள் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான். அப்படி அழைக்கும் போது அடுத்த வாரம் நடக்குது, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானா இருக்கும் என்று சொல்லி அப்படி போறான். தெரிஞ்ச சம்பவம், நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள். இப்படி ஆறு பேர், ஏழு பேர் என்ன பண்ணிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அப்ப யார, இப்ப ஏழு பேரும், இப்ப ஏழாவது ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே ஈசா என்ன பண்ணியிருக்கணும்னா, தாவீதை கூட்டிட்டு இருக்கணும், தாவீதை என்ன பண்ணிருக்கணும், அழைச்சிட்டு இருக்கணும். ஆனா அவர் சொல்ற ஒரு காரியங்கள் பார்த்தபோது, பத்தாவது வசனம், இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று என்ன செய்யறார், கேட்கிற, இவ்வளவுதானான்னு கேட்கிறார். அப்போ கேட்கும் போது என்ன வரும் நமக்கு, அப்ப உடனே அவர் சொல்றாரு, இவ்வளவுதானா என்று கேட்டான், ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் ஒரு எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எப்ப வருது, எப்ப வருது ஞாபகம், அவருக்கு கேட்ட பிறகுதான் என்ன வருது, ஞாபகமே வருது. அப்ப என்னாச்சு, மறந்துட்டார். பெத்த தகப்ப பிள்ளைய மறந்துட்டார், பெற்றவர் என்ன செஞ்சார், மறந்துட்டார். முக்கியமானவங்க நம்ம மறந்துடலாம், முக்கியமானவங்க நம்மள என்ன செய்வான், மறந்துடலாம். போன வாரம், போனவர்கள் இந்த வாரம் தான், இந்த வாரத்தில் தான் ஒரு அம்மா குப்பணத்துல பார்க்க போயிருந்தா, ரொம்ப வயசான அம்மா. அது பார்த்த உடனே, ஆளுகளை பார்த்த உடனே, அது பேசுறதுக்கு பயங்கர ஆர்வமாக்கு, நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னாக்கா அந்த அம்மாட்ட என்ன செய்யல, யாரும் அங்கிட்ட போய் பேசல. அது சொல்லுது, நான் இருந்த வாழ்க்கை, எங்களுக்கு இப்படி எல்லாம் வீடு இருந்துச்சு, சங்கத்துல இப்படி எல்லாம் வீடு இருந்துச்சு, தனி வீடு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. அது ரெண்டு நிமிஷத்துல அள்ளி கொட்டுது, அந்த அம்மா அள்ளி கொட்டுது. என்னையா விஷயம்னு பார்த்த உடனே புரிஞ்சேன்னா, அவங்க அந்த அம்மாட்ட யாரும் என்ன செய்யல, பேசுறது போய் என்ன செய்யல, யாரும் யாரும் பேச்சு கூட கூட ஆள் இல்லை. ஆனா ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம்னா, பயங்கர செல்வ செழிப்பா வாழ்ந்திருக்கிறாங்க, செல்வ செழிப்பா வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவோட பேச்சு கொடுக்கறது கூட என்ன கிடையாது, ஆளு கிடையாது, மறந்துட்டாங்க. அந்த நம்ம வல்லா வாழ்ந்த போது எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, எவ்வளவுலாம் பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் விசாரிச்சிருப்பாங்க, எப்படியெல்லாம் அந்த அம்மா நடந்திருப்பாங்க. அது சொல்லுது, இன்னைக்கு எனக்கு ஜெபம் நல்லாகணும், ஜெபம் பண்ணாத, நான் சீக்கிரம் சாகணும்னு ஜெபம் பண்ணு, ரசிக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரியல, ஒரு நாள் நாங்கள் பார்க்கும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த பக்கத்தில் ஒரு அம்மா ரசிக்கப்பட்ட, அந்த ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா இருக்குது. சரி, நமக்கு ஒரு வயசான அம்மா இருக்க, போய் எட்டி பார்க்கலாம், ரசிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, எட்டி பார்க்கணும் போனால் அது கொடுமை, பெரிய கொடுமையாக இருக்கு. அது ஜெபம் பண்ண சொல்லுது, நான் நல்லாகணும் ஜெபம் பண்ணாத, எனக்கு சீக்கிரம் கூட்டின்னு போக சொல்லு, என்னை கூட்டின்னு போய் சொல்லிடு, என்னை கூட்டின்னு போக சொல்லிடு, என்னை கூட்டின்னு போக சொல்லிடு அப்படின்னு அழுது உட்காந்து, என்னை சாவடிக்க, என்னை நான் சாகிறது ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. நம்ம வாழ ஜெபம் சொன்னா அது என்ன சொல்லுது, நான் சாகணும்னு ஜெபம் பண்ணு, சீக்கிரம் செத்து போயணும்னு ஜெபம் பண்ணு, என்ன ஆண்டவர் கூட்டிட்டு போயணும்னு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிடு. ஆனா இந்த அப்படிப்பட்ட நிலைமையிலும் என்ன விடாம இருக்கணும், விசுவாசம் விடாம இருக்கு, அதான் பெரிய விஷயம். யாருமே அந்த வீட்டுல, வீட்டுல யாரும் கிடையாது, தனியா இருக்கு. ரெண்டு காலம் நமக்கு உடஞ்சு போயிடுச்சு, சின்ன காரியத்தை கூட இல்லை, சாப்பாடு கொடுக்கறத யாருன்னு கேட்டு யாருமே கொடுப்பாங்க, இந்த பக்கத்துல இந்த பிள்ளைங்க தான், அவன் ஏதாவது சொந்தக்கார பண்ண பிள்ளைங்க, அதுதான் சாப்பாடு கொடுக்குது. நான் சொல்ற பெத்த பிள்ளைங்களே சாப்பாடு கொடுக்க யோசிக்கிற இந்த காலத்துல, மத்த பிள்ளைங்க எவ்வளவு சாப்பாடு கொடுக்கும், பெத்த பிள்ளைகளே சோறு, அம்மாவுக்கு சோறு போடுறதா, அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதா பாரமா நினைக்கிற அந்த காலத்துல, மத்த பிள்ளைங்க எத்தனை சோறு கொடுக்க, எப்படி சோறு கொடுக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய வட்டாரத்துல பெத்தவங்க மறந்தவங்க எத்தனை பேரு, பெற்றெடுத்த தகப்பன் தாய்மாரை மறந்தவங்க எத்தனை பேர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், ஆனா அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை பேரு அது, அந்த விரும்புறோம் நம்ம, எத்தனை பேர் விரும்பணும், எத்தனை பேர் அவங்க சேர்ந்து செலவான வருத்தமா இருக்கலாம். இப்ப நான் சொல்ல வருத்தம், எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு, எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு, யாருக்கும் வருத்தம் எல்லாம் இல்லை. எல்லாரும் எல்லா வீட்டுக்கும் மண்ணெடுப்பு, இன்னைக்குதான் கேஸ் எடுப்பு, பழமொழி உண்டு, எல்லா வீட்டுல என்ன எடுப்புன்னா மண்ணெடுப்பு தான், யார் வீட்டுல தங்க எடுப்பு கிடையாது. வீட்டு வீடு என்ன எடுப்புனா மண்ணெடுப்பு தான், பொண்ணெடுப்பு எந்த வீட்டிலும் கிடையாது. வீட்டு வீட்டுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த அம்மா பாப்பா ரொம்ப வருத்தப்பட்ட, அவங்க இன்னும் அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க.
என்ன சொல்லிருக்காங்களோ தெரியல நமக்கு, பட் ஆனா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன சொன்னா, இன்னைக்கு பெத்த பிள்ளைங்க ஒரு நேரம் சோறு போடுறதுக்கு என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. போன வாரம் வந்து வரணும் இல்லையா, இந்த வாரம் நான் போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு, அவரு சொன்ன அவங்க சொல்றாங்க அந்த வீட்டுக்கு அவங்க யார் யார் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த பெரியவருக்கு அப்படின்னா, ரெண்டே ரெண்டு பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன், அவங்க கையில் தான் காசு கொடுத்துருக்காரு, அதனால அவங்க சோறு போடுறாங்க. நான் சொன்னேன் இப்படிப்பட்ட ஒரு அவள நிலைமை என்ன நிலைமை, இன்னைக்கு அவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல நிலைமை இருக்கிறாங்க. ஆனா காசு ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுக்கலன்னு சோறு போடாத பிள்ளைகள் இருக்கிறாங்களே, என்ன சொல்ல அவங்கள. உடனே அவரு உடனே சொன்னவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா ரொம்ப தங்கம், என்ன இருந்த காசு ஆளுக்கு பாதி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இதோட வருத்தம் என்னன்னா, நான் ஒரு மாசம் சோறு போடுறேன், அவரு ஒரு மாசம் போடுறேன், என் வருஷமெல்லாம் நீ சோறு போடுற செத்தா போயிடுவேன். ஏடா வருஷமெல்லாம் அம்மா ஒரு சோறு போட்டா செத்தா போயிடுவேன். என்ன காலம் பாத்தீங்களா, இதே மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு அந்த அம்மா நான் ஒரு மாசம் சோறு போடுறேன், தெருவில் ஒரு மாசம் பிச்சை எடுத்து சாப்பிடறேன், என்ன இருக்கும் நிலைமை. ரொம்ப வருத்தமா போச்சு, ரொம்ப வருத்தமா பேசிட்டு வந்தோம். இந்த காலத்துல நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிடாம கட்டி எடுத்து கீழே கொட்ட மாட்டோம், எவ்வளவு சாதம் எடுத்து கீழே கொட்டுறோம், எவ்வளவு சாம்பாரை கீழே ஊத்துறோம், எவ்வளவு பொருள் வேஸ்டா நம்ம வீணா போகுது, நம்ம வீட்டுல பொருளுங்க. ஏன் அந்த வீணா போற பொருள் அவங்க கீழே கொடுத்தா என்ன. அவன் சொல்றான், நான் ஒரு மாசம் சோறு போடுறேன், எங்க அண்ணன் ஒரு மாசம் சோறு போடுறேன், ஏன் இருக்கிற காசு எங்க அம்மா ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டா. ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல அம்மா இல்லையா, அருமையான அம்மா, இருக்கிறத பிடிச்சு கொடுத்துட்டா. நாளைக்கு சோறு போடலாம், எவனும் சோறு போடலாம், நடுத்தருவில் சாத்தி செத்துட்டு போவோம். எவ்வளவு அவள நிலைமை பாத்தீங்களா. ஆனா அந்த பிள்ளைகள் அவங்க வளர்க்கறதுக்கு ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நெருக்கப்பட்டு எவ்வளவு பாசத்தோடு எவ்வளவு வளர்த்திருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க, அந்த வளர்த்ததை மறந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன கொடுக்கலையா, காசு கொடுக்கலையா, வச்சிருந்தா போறாங்க, என்ன போயிட்டு போகுது. இப்ப வந்த காசுல வச்சு என்ன கோடி கோடியா வச்சுட்டு மாடி மடியா கட்டிட்டேன், அவ்வளவுதான் கிடக்குற. ஏய் இவ்வளவு சம்பாதிக்கிறியப்பா, நீ இவ்வளவு சம்பாதிச்சா கோடி கட்டிட்ட மாடி கட்டிட்டியா, ஒன்னும் கிடையாதுல்ல, இருந்துட்டு அவங்க வச்சுட்டு போறாங்க, என்ன போயிட்டு இருக்கு உனக்கு. அவன் சொல்ற, நான் ஒரு மாசம் சோறு போடுறேன், எங்க அண்ணன் ஒரு மாசம் சோறு போடுறான், ஏன் இன்னொரு மாசம் சோறு நானே போடுறேன்னு சொன்னாக்க என்ன ஆகி போயிடும், என்ன பிச்சைக்காரன் அவன் மாறிடுவேன். என்ன காரணம்னாக்க, என்ன விஷயம், மறந்துட்டாங்க, அவ்வளவுதான், மறந்துட்டாங்க, மறந்துட்டாங்க. மறக்க கூடாது, நம்ம எதையும் மறக்க கூடாது. பெத்தவங்க பெத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சோம், ஏன் நமக்கு ரொம்ப ஆபத்து அது, நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கஷ்டப்பட்டோம், ரொம்ப ஆபத்து. நான் ரொம்ப கவனமா இருப்பேன், அவங்க என்ன வேணா திட்டிட்டு போட்டோம், அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், ஒன்னும் கண்டுக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்ல எங்க அக்கா அவங்க வராங்கன்னு சொன்னாக்கா ஒரு நாள் அவங்க மன வருத்தப்பட்டு போனதே கிடையாது. என்ன நினைச்சு அவங்க கஷ்டப்பட்டு இன்ன வரைக்கும் கண்ணீர் வடிச்சதே கிடையாது. பெருமைக்கிட்ட சொல்ல, வருத்தத்தோட சொல்றேன், பாரத்தோட சொல்றேன், தாழ்மையா சொல்ற கத்தோடைய சமகுது. இன்றைக்கும் எங்க அக்காவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னாலும் நான் சொல்ல எங்கிறதாலும் சரி, அவன் இப்படி பண்ணிட்டானேன்ற ஒரு சின்ன வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. எங்க அக்கா பாட்டும் அக்கா பிள்ளைகள் ஆகட்டும், அத்தனை பேர் ஆகட்டும், கூட அத்தனை பேர் ஆகட்டும், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னு சொல்றனாக்க, அதான் அதாங்க பார்க்கணும், அதான் கவனிச்சுக்கணும். நம்ம தப்ப கண்டிக்கிறத வேற, தப்ப திருத்துறத வேற, கண்டிப்பா டக்குன்னு பேசுவேன், டக்குன்னு கடிஞ்சிக்குவேன், வருத்தம் கூட இருக்கலாம், பரவாயில்ல, அது வருத்தம் போயிட்டு போகுது, ஆனா தப்ப கண்டிச்சிடுவேன். ஆனா அட்ட நேரத்துல அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படக்கூடாது, மனப்பூர்வமா அவங்க தப்ப விளைக்கிறது வேற, அது வேற விஷயம். அவங்க மனப்பூர்வமா கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு பாதிப்பு, நம்ம மனப்பூர்வமா கஷ்டப்பட்டா நமக்கு பாதிப்பு. அது தெரிய நிறைய பேருக்கு தெரிய மாட்டிருக்கு, நீங்க நிறைய பேர் விளங்க மாட்டிருக்கு. மறந்துடும், நம்ம மறக்க கூடாதுங்க. ஈசாய் மறந்துட்டார், ஒரு பிள்ளை கதையை மறந்துட்டார், கேட்டாதான் ஞாபகம் வருது. எப்ப இவ்வளவுதானு சொன்ன மறக்காத என்ன பண்ணிருக்கணும், ஏழு பேர் சம்மா போன, அந்த ஏழு பேர் ஏழாவது போன உடனே ஒருத்தர் தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு அடுத்த ஆள் கூட்டி இருக்கணும் அவனே. ஐயோ இன்னொரு பையன் இருக்கணும் அவன் விட்டுட்டமே அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கணும் அவனே. ஆனா மறந்துட்டான், கேட்கறான் இவ்வளவுதானா, அப்பதான் ஞாபகம், ஆமா ஆமா ஒரு பையன் இருக்கிறான். யார் மறந்துட்டான்னா, மனுஷன் மறந்துட்டான், அப்பா மறந்துட்டாரு, அம்மா மறந்துட்டாங்க, அண்ணன் தம்பிகள்லாம் மறந்துட்டாங்க, ஆனா கத்தர் மட்டும் மறக்கவே இல்லை, கத்தர் மட்டும் மறக்கவே இல்லை. பாஸ் அடுத்த அந்த அந்த வசனம் பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, 10வது வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, தன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எனக்கு எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். எப்பதான் ஞாபகம் வருது, கேட்ட பிறகுதான் ஞாபகம் வருது.
நம்ம இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டாக்க எங்க அந்த பொருள் மறந்தே மறந்துட்டேன் அப்படி சொல்லணும் இல்லையா, மறந்தே மறந்துட்டேன் எங்க அந்த இது அதை மறந்துட்டேன் அப்படி சொல்லணும் இல்லையா. அப்ப கேட்ட பிறகுதான் என்ன வருதுன ஞாபகம் வருதுன என்ன ஆயிட்டோம், மறந்துட்டான். அப்பா மறந்துட்டாரு ஆனா ஆண்டவர் மறக்கல, அப்பா மறந்துட்டார் ஆண்டவர் மறக்கல. ஆனா அடுத்த வாசம் எப்படி சொன்னது, அவன் அப்படி சொன்னது அவனை ஈசா அப்படி கேட்டுக்கொண்டு ஆடு மேய்க்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன். ஒரு பெரிய தேவ மனுஷன் அவர் சொல்றாரு அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இதை யாரப்பா சொல்லுவாங்க, இது யாரப்பா சொல்லுவாங்க? நீ எத்தனை குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஒரு காலத்துல வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு பாதத்தை கழுவி வச்சுட்டு படுத்துறாங்க. ஒரு காலத்துல என்ன இருக்குன்னா வீட்டுக்காரர் 11 மணிக்கு வந்தாலும் என்ன செய்யணும்னா வீட்டுல உட்காந்து எப்போ வருவாரு எப்போ வருவாரு அப்படி வெயிட் பண்ணி காத்து நிற்பாங்க இல்லையா, வெயிட் பண்ணி இருப்பாங்க. அப்படி இருந்து வந்த பிறகு உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இல்ல அவங்க அவருக்கு சாப்பிட்ட பிறகு அந்த காலத்து பழக்கம் என்ன பழக்கம், அவர் சாப்பிட்டு தட்டுல மீதி கொடுக்கணும். எது அதுதான் பாசம், எது அவர் சாப்பிட்டு அவங்க தட்டுல இவங்க சாப்பிடறது என்னது, இதெல்லாம் கம்பெனிக்கு கம்ப்யூட்டர் கலவை போச்சு, அவங்க சாப்பிட்டு அவளே தட்டை கலவை அடிச்சுட்டு படுத்தது. இது இந்த காலத்துடைய பழக்கம். என்ன சொல்ல, இது என்ன சொல்ல, மறந்துட்டாங்க பாத்தீங்களா, மறந்துட்டாங்க. அன்னைக்கு அதுதான் என்னது புருஷன் சாப்பிட்டு என்ன செய்யணும், அந்த தட்டுல தான் யார் சாப்பிடுவாங்கன்னா அதுதான் பயங்கர பாசமா நினைச்சாங்க, அதான் மேன்மையா நினைச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு, இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்காரர் போயிட்டு தட்டுல சமையல் கட்டில சாப்பாடு போட்டு ஆம்பளைக்கு தோணக்க அந்த வீட்ல பொம்பளைக்கு திட்டுவாங்க, வயசானவங்களாம் திட்டுவாங்க. என்னன்னாக்க ஆம்பளைங்க சமையல் கட்டுக்கு போனா அது ஒட்ட தரித்திரமா, தரித்திரம் தெரியுமானு தெரியல, சொல்லியிருப்பாங்க. என்னது ஆம்பளை போய் சட்டியில் வந்து சாத்திர போடுறதா, அது எவ்வளவு ஒட்ட தரித்திரமா, வீட்டுக்கு எவ்வளவு தரித்திரம் தெரியுமா அப்படின்னு ஒரு காலம். இன்னைக்கு அது மொத்தம் சமைக்கிறது அவன் தான் இருக்குது இல்லையா, அவன் சமைச்சு சாப்பிட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு அதை தூஞ்சி வச்சு அமைச்சிட்டு போயிடணும். அது இந்த காலம் ஆகி போச்சு, மறந்துட்டாங்க அவ்வளவுதான். என்ன விஷயம்னா கடந்த காலங்கள் பைபிள் சொல்லுது பூர்வ எல்லைக்குரிய மாத்தாத, பூர்வ எல்லைக்குரிய மாத்தாத, அது பூர்வ எல்லைக்குறி. முன்னோர்கள் வச்சுட்டு போன அடையாளம் அது, எல்லைக்குரிய அடையாளம். அந்த அடையாளத்தை மாத்தக்கூடாது, அந்த அடையாளங்களை மறுக்க கூடாது, அந்த அடையாளம் நம்ம வீட்டுல இருக்கணுங்க. இன்னைக்கு சூழ்நிலைகள் அதாவது சூழ்நிலைகளுக்காக செய்வது வேறு, அதாவது உரிமையோடு செயல்படுவது வேறு, ஆனா உதாசனப்படுத்தி செயல்படுவது அது அதை விட கடுமையா இல்ல. அந்த எல்லைக்குரிய மாத்தியாச்சு, அன்னைக்கு எல்லைக்குரிய மறந்தாச்சு, அந்த எல்லைக்குரிய மாத்திடுச்சு இன்னைக்கு. அந்த எல்லைக்குரிய நம்ம பூர்வ எல்லைக்குரிய மாத்தக்கூடாது, வேத கிளியரா சொல்லுது. பூர்வ எல்லைக்குரிய மாத்தாத, முன்னோர்கள் வச்சுட்டு போன அடையாளத்தை மாத்தாத, அந்த முன்னோர்கள் செஞ்சுட்டு போன அந்த நிலைமையை மாத்தாத. அநேக நல்ல காரியங்கள் இருக்கு, அநேக நல்ல காரியங்கள் இருக்கு, அதை மாத்தாத, அதை மறந்துடாத, அதை திரும்பி பாரு. ஒரு காலத்து குடும்பம் எப்படி இருந்துச்சு திரும்பி பாரு, அதெல்லாம் திரும்பி பார்க்கணும். சாமியார் பார்க்கறான் அவன் வர்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஒரு சாமியார் சொல்றான் எல்லாத்துக்கும் இணையவன் சொல்லிட்டாரு, ஆடு மேய்க்கிறவன் வேற சொல்லிட்டாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கா இவ்வளவு மரியாதை, ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு இவ்வளவு மரியாதை. ஆடு மேய்க்கல உலகத்துல மரியாதையே கிடையாது. எகிப்தில் சொல்ற அருவறுப்புன்னு வேற சொல்றாரு, எகிப்தனுக்கு அமைப்பினாலே அருவறுப்புன்னு வேற சொல்றாரு. அவனை பார்த்தா ஒருத்தனை மதிக்க மாட்டாங்க. ஏன் ஒருத்தனை மதிக்க முடியாத ஆளா, நான் சொல்றேன் மூப்பறங்களா கையை கட்டி நிக்கிறான் வந்து சாமிக்கு மாட்டேன். என்னையா நீங்க வந்து நிக்கிறீங்க, ஏதாவது நல்ல விஷயமா, ஏதாவது பிரச்சனையா, எல்லாம் அவன் அப்படி கையை கால கட்டி அவன் நடுங்கி நிக்கிறான். நான் அப்படியேப்பட்ட ஆளு சொல்றாரு அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அவனை பார்த்து ஊரே நடுங்குது, அவனை பார்த்து எல்லாரும் அப்படி நடுங்கி போய் நிக்கிறாங்க, பயத்தோட நிக்கிறான். என்னவோ தெரியல சாமியார் வராரு என்னவோ ஏதோ அப்படி எல்லாம் அப்படி பயந்து போய் நிக்கிறான். ஆனா அப்பேற்பட்ட ஆளு, அவ்வளோ பெரிய ஆளு, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். எவ்வளோ பெரிய உயர்வு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கணம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மரியாதை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மதிப்பு பார்த்தீங்களா. ஆனா அப்பா மறந்துட்டாரு, அப்பா மறந்துட்டாரு. மறக்கப்பட்டவனை மறக்காம உயர்த்துகிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். உலகம் நம்மளை மறந்துட்டுக்கலாங்க, உலகம் நம்மளை மறந்துருக்கலாம், நம்ம செஞ்சதை உலகம் மறக்கலாம், மற்றவர்களை மறக்கலாம், கத்தர் மறக்கவே மாட்டார். நம்ம செஞ்சதை உலகம் மறந்துடும், மற்றவங்க மறந்துடலாம், நண்பர்கள் மறந்துடலாம், சபை மறக்கலாம், சபை மக்கள் மறக்கலாம், குடும்பம் மறக்கலாம், நம்ம செய்யற சின்ன சின்ன காரியத்தை கூட கத்தர் நினைவு வச்சிருக்கிற ஆண்டவர், மறக்காம இருக்கிற ஆண்டவர், மறக்காம இருக்கிற ஆண்டவர். தாவீது உலகமே மறந்து போச்சு. ஒரு அண்ணனுக்கு 7 பேருக்கு ஒருத்தனால ஞாபகம் வந்துச்சா, ஏன்னா நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறான் அப்படி ஒருத்தர் ஒருத்தனுக்கு ஞாபகம் வந்துச்சா, ஒருத்தனுக்கு ஞாபகம் வரல, ஒருத்தனுடைய கான்டாக்ட் இல்லை. ஆடு ஆடு மேய்ச்சல் இருக்கிறான்,
யார் பேசுறான், யார் பேசுறான், அவன் வாக்கெல்லாம் வேலையை செஞ்சுட்டு இருக்கான், அவன் பண்ணல, இவன் பண்ணல, அவன் கூப்பிடல, எல்லாம் யார் சொல்றான், நம்ம ஒருத்தர் என்ன என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க, ஏழு பேர் வீட்டில் உடனே பிரியாணி சாப்பிட்றான், ஒருத்தன் ஆடுமை கணிப்பான் அந்த பையன் என்ன வந்து என்ன பண்ணியிருப்பான், தெரியாத வரைக்கும் பரவாயில்ல இல்லையா, தெரிஞ்சு என்ன ஆயிருக்கும், இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா, இப்போ என்ன ஆகி போச்சு, ஒருவேளை இந்த ஏழு பேர் இறந்த உடனே அபிஷேகம் பண்ணியிருந்தான் இவனுக்கு இப்படி சாமியில் ஒரு ஆள் வந்தாருனே மறந்தே போயிட்டு இருக்கோம், யார் தெரியாதே போயிட்டு இருக்கோம், யாருக்கு தேவ மனுஷனுக்கு மட்டும் உனக்கு தெரியாம போகணும், கனவுல கூட காண்றாத தேவ மனுஷனுக்கு உனக்கு தெரியாது அப்படின்றத கனவு கூட கண்டாதீங்க, ஏதோ ஒரு வித்தனா தினம் தெரிய வந்துடும், ஏதோ ஒரு வித்த தெரிய வந்துடும், இங்க நம்ம சபையில இருந்த சைல ஒரு பிள்ளையுடைய காரியம் நான் சொல்றேன், மூணு மாவட்டம் தாண்டி கேள்விப்படுது, நம்ம சபையில ஒரு பிள்ளை செய்யற காரியம் மூணு மாவட்டத்தை தாண்டி என் காதுக்கு வருது, மூணு மாவட்டம் தாண்டி காதுக்கு வருது அப்படின்னு பாத்துக்கோங்க, மூணு மாவட்டம் தாண்டி காதுக்கு வருது, மூணு மாவட்டம் அந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் தான் காதுக்கு வருது, ஒரு தேவன் மனுஷனுக்கு மட்டும் மறந்து மறைச்சிடலாம், தெரியாத பண்ணிடலாம், கனவு கூட காணாதீங்க, இவன் நினைச்சிருப்பான் இவன் ஆடு மேய்க்கிறவன் தானே, இவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இவனுக்கு என்ன தெரிய போகுது, இவன் காலையில போனா சாயங்காலம் தான் வரப்போறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அப்பனை நினைச்சா அடுத்தவனு நினை ஏழு பேரும் நினைச்சிட்டாங்க, இவனுக்கு சொல்லவே கூடாதுறானு, ஆனா மொத்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சு என்ன ஆயிருக்க, வீட்டுல வந்தா நம்மளை விட்டுட்டு யாராவது வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆகும், வீடு கடைகளை மாறிடாது, என்னப்ப வீட்டுல சாப்பிட்டு என்ன ஆகும், வீட்டுக்காரி விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆகும், அது என்ன அது என்ன தெரியும், அது வந்து பாருங்க அப்பதான் தெரியும் இல்லையா, அப்படி பாக்குறோம் இல்லையா, ஒரு யதார்த்தம் நான் சொல்றேன், ஒரு ஒரு சாதாரணமா ஒரு பிள்ளைய விட்டுட்டு செஞ்சு என்ன ஆகும், என்ன விட்டுட்டு எப்படி செய்யலாம், அது ஒண்ணு உதவாத கூட இருக்கட்டும், என்ன விட்டுட்டு எப்படி செய்யலாம், எனக்கு தெரியாம எப்படி செய்யலாம், அப்படி ஏகப்பட பிரச்சனை போயிடுது இல்லையா, எனக்கு தெரியாம எப்படி செய்யலாம்னு நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாருங்க, இந்த விஷயம் யாருக்கு தெரியல, அவனுக்கு தெரியல பாருங்களேன், எவ்வளவு பெரிய விஷயம், ராஜாவா மாற போறான், ராஜா அபிஷேகம் கிடைக்க போது அவன் வீட்டு ஒரு ஆள் ராஜாவா மாற போறான், எவ்வளவு பெரிய காரியம், அவ்வளவு பெரிய காரத்தை கூட என்ன செய்யல அவனுக்கு தெரியல, இப்ப வந்த பிறகு தெரிஞ்சிருச்சு இல்ல, வந்த பிறகு ஏதாவது சண்டை போட்டானா, எப்படிப்பா எனக்கு தெரியாம இப்படி, ஏன்பா நீயா ஏப்பா அப்படி பண்ண, நீ கூட சொல்லக்கூடாதா, அவனு தான் சரி ஆகிட்டு போயிட்டு போறாம அவங்க கூட ஏதோ ஒரு பொருள் பண்ணிட்டான், நீ எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, ஆனா ஒருத்தன் கூட சொல்லல பாருங்களேன், ஆனா இத்தனையும் தெரிஞ்சுட்டு அமைதி இருக்கிற மாதிரி அவன் எப்படிப்பட்ட ஆளு, இவ்வளவும் நடந்துட்டு எப்படி இருக்கிறான், ரொம்ப அமைதியா சாப்பிட்டா இருக்கிற மாத்தியா, ஏன் அதை செய்யல எனக்கு சொல்லல, ஏன் இதை எனக்கு பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் கேட்கல பாத்தீங்க, அப்படி அமைதியா இருக்கிற மாத்தியில அவன் வந்தா அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருக்கான், யாருக்கு தெரியாத அவன் நினைச்சான், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு மட்டும் தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும் தெரியாம ஒண்ணு பண்ணிடலான்னு கனவோட கண்டாதீங்க, அதான் ரொம்ப ஆபத்து, அதான் ரொம்ப பிரச்சனை, அவங்க நினைச்சாங்க ஏழு பேர் எட்டு பேரும் நினைச்சிருப்பாங்க, அவங்க அம்மா தான் பத்து பேர் ஒன்பது பேர் நினைச்சிருப்பாங்க, தாவீதுக்கு தெரியவே கூடாது, தெரியாது என்ன செஞ்சிடலாம் செஞ்சிடலாம், அவனுக்கு தான் வித்த விஷயமே தெரியுது, அவன் சொல்ல அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், என்ன சாப்பிட்டுருப்பான் சாமியல் சாமியல் என்ன சாப்பிட்டுருப்பாரு, ரசம் சாம்பாரா சாப்பிட்டுருப்பாரு, போகும்போது ஒன்று பிடிச்சின்னு போறாரு இல்லையா, பயங்கர நல்ல பயங்கர விருந்து, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம், அவன் பக்கம் உட்கார வச்சிருந்தான் அவனை சாப்பிட வச்சா நான் சாப்பிடுவேன், அவன் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், அவன் வரட்டும் என் பக்கம் உட்காரட்டும், யாருக்கு பக்கம் யாரும் உட்கார்றது, ஆடு மேய்க்கிறவன் அப்பனே மறந்துட்டான், ஊரே அடுகுது, அப்பேற்பட்ட ஆளுக்கு பக்கத்தில் உட்காரக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு கிடைக்குது, ஆடு மேய்க்கிறவனுக்கு, மறந்து போனவனுக்கு, எவ்வளவு பேர் உயிரை பார்த்தீங்களா, அவன் வர வரைக்கும் சாப்பிட மாட்டான்றான், அவன் பக்கத்தை உட்காந்து என்ன செய்யறான், அவனை சாப்பிட்றான், அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் அடுத்த வசனம் பாருங்க, வந்திருக்க மாட்டேன் என்றான், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான், அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார், அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணான் போட்டிருக்கணும், தைலக்கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணான்னு தான் போட்டிருக்கணும், கையில கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணான் அப்படிதான் போட்டிருக்கணும், ஆனால் சொல்றாரு அவன் ஏழு பேரையும் கூப்பிடு, யாரெல்லாம் மறந்தாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிடு, எப்படி போட்டிருக்கணும், எலியாப வந்தார், யார் என்ன கூப்பிட்டாரா, அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம், அவன் வந்தபோது இல்லையா, அவன் பேருந்து அழைத்தான், அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான் இவன் தானா இருக்கும் என்றான், எழுந்துட்டான் கொப்பி கழிச்சான் இல்லையா, தைல கொம்பு வாட்டில் ஓபன் பண்ணிட்டான் இல்லையா, தைல கொம்ப
பாட்டில் ஓபன் பண்ணிட்டாரா, ஊத்தர தடி ஆயிட்டாரா, யாரையாவது கூப்பிட்டாரா, மீதி யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாரா, யாரையும் கூப்பிடல. மூத்தவன் அபிஷேகம் பண்ணும்போது யாரையும் கூப்பிடல, ஆனா மறந்தவன் அபிஷேகம் பண்ண அத்தனை பேர் வாங்க. ஏழு பேர் சுருத்தி நில்லுங்க, அப்பா பக்கத்தில் நீ நில்லு, எல்லாருக்கும் முன்னாடி. ஏன் மறக்கப்பட்டவனை உயர்த்துகிற ஆண்டவர், மறக்கப்பட்டவனை உயர்த்துகிற ஆண்டவர். அப்ப மறக்கப்பட்டதாலும் கர்த்தர் உயர்த்துவதற்கு என்னவா இருக்கா இருக்க, உலக நம்மளை மறக்கலாம், நம்மளோட நன்மையை பெற்றவர்களை மறக்கலாம், நம்மளோட உதவியை பெற்றவர்களை மறக்கலாம், அவங்க மறந்துட்டாங்களே இவங்க மறந்துட்டாங்களே யார் வேணா மறந்துட்டு போட்டுங்க, நம்மளை கர்த்தர் மறக்காந்தா சரி, கர்த்தர் மறக்காந்தா சரி. அப்ப அந்த சகோதரர்களுக்கு நடுவில் இல்லையா, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றது ஒரு உயர்வு, அவனை பக்கம் வந்து உட்கார வச்சு அவனோடு கூட சாப்பிடுறது அடுத்த ஒரு உயர்வு, யாருக்கு சமம் யாரும் உட்கார வச்சு சாப்பிடுறது அவ்வளவு ஒரு உயர்வு, சகோதரர்களுக்கு மத்தியில அவனை அபிஷேகம் பண்ணுவது அதை விட பெரிய உயர்வு. இந்த மூணு உயர்வை யாருக்கு கொடுத்தார்னா, மறக்கப்பட்டவனுக்கு தேவன் கொடுத்தார். நினைச்சிருக்கிறவனுக்கு கொடுக்கல, ஞாபகத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்கல, குடும்பமே மறந்து போச்சு, குடும்பமே மறந்து போச்சு, மறக்கப்பட்டவனுக்கு கர்த்த உயர்த்தவை கொடுத்தார். இந்த மறக்கப்பட்டவனை உயர்த்துறீங்களே என்ன காரணம், இந்த மறக்கப்பட்டவன் குடும்பமே மறந்து போச்சு, அவனை அண்ணன் தம்பி எல்லாம் மறந்துட்டாங்க, அப்பா அம்மா மறந்துட்டாங்க, அந்த ஊர்ல இருக்கிற வேலைக்காரெல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா, ஆள் அனுப்பி அப்ப யாரோ ஒரு வேலைக்காரன் அனுப்பியிருக்கிறாரா, ஆள் அனுப்பி அவனை அனுப்பி கூப்பிடுறாங்க இல்லையா, அப்ப யாரோ ஒரு வேலைக்காரன் அனுப்பியிருக்கிறாரா, அப்ப வேலைக்காரன் கூட மறந்துட்டான், அதான் அதை விட ரொம்ப வருத்தம், யார் கூட மறந்துட்டாங்க, அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் கூட மறந்துட்டாங்க. யோபு சொல்லுவார் இல்லையா, என் வேலைக்காரங்க தண்ணிக்கு கெஞ்சறேன், என்ன செய்ய வேண்டிய தண்ணிக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கெஞ்ச வேண்டியதா இருக்குது அப்படி சொல்லுவார் பாத்தீங்களா, எங்க வீட்டு வேலைக்காரங்கிட்ட தண்ணிக்கு கெஞ்ச வேண்டியதான் இருக்குது. ஆனா ஒரு காலத்துல இவங்க அப்பா அம்மாவெல்லாம் எங்க வீட்டுல நாய்க்கு ஒரு காவலுக்காக கூட வைக்கிறது என்ன செஞ்சிருந்தேன், யோசனை பண்ணியிருந்தேன், இன்னைக்கு என் நிலைமை இவட கெஞ்ச வேண்டியதா இருக்குது, தண்ணிக்கெல்லாம் இவட கெஞ்ச வேண்டியதா இருக்கு, மறந்துட்டான், எல்லாரும் மறந்துட்டாங்க, அப்பா அம்மா மறந்தாங்க, அண்ணன் தம்பிங்க மறந்தாங்க, வேலைக்காரன் கூட மறந்துட்டாங்க, எல்லாரும் மறக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் தாவீதின் அனுபவம். அந்த மறக்கப்பட்டவன் தான் கர்த்தர் மறக்காம என்ன செய்யறார்னா உயர்த்துகிறார். எப்படிப்பட்ட உயர்வு, ஒரு பெரிய பரிசுத்தவானோடு கூட உட்காரக்கூடிய, ஒரு பரிசுத்தவன் அவனுக்காக காத்திருக்கக்கூடிய உயர்வு, ஒரு பெரிய பரிசுத்தவான், அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் காத்திருக்கிற உயர்வு. இதோட சாமியை வாழ்க்க முடியல, பின்னாடி சொல்லுவாரு, சாமுவேலே ஜோமனை கூட கேட்க மாட்டோம் போங்கடாருவாரு, யோபு ஜோமனோட கேட்க மாட்டேன்னுவாரு, ரெண்டு பேரும் பேரும் கிளீனா சொல்லுவாரு, சாமுவேல் பேர் அடிக்கடி சொல்லுவாரு, சாமுவேல் ஜோமனை கூட நான் கேட்க மாட்டேன், சாமுவேலே வந்து ஜோமனை கூட கேட்க மாட்டேன், அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய ஆளு, ஒரு ஆடு மேய்க்கிறவங்க வெயிட் பண்ற காத்திருக்கோம் வரட்டும் வரட்டும், ஒரு வெயிட் பண்ற அனுபவம் பார்த்தீங்கன்னா காத்திருக்க பரிசுத்தமான் காத்திருக்கிற உயர்வு, பரிசுத்தமானோடு கூட அமர்ந்திருக்கிற உயர்வு, சகோதரர்களுக்கு மத்தியில கர்த்தனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்வு. இந்த மூணு உயர்வு யார் கிடைச்சனா, ஞாபகத்துல உள்ளவனுக்கு கிடைக்கல, மறக்கப்பட்டவனுக்கு கிடைச்ச உயர்வு. ஏன் இந்த மறக்கப்பட்டவனை கர்த்தர் இவ்வளவு உயர்த்துகிறார், அவன் மறக்காதவன். மறக்கப்பட்டவனை ஏன் கர்த்தர் இவ்வளவு உயர்த்துறார்னா, ஏன் இந்த இவனை உயர்த்துறதுக்கு என்ன காரணம்னா, அவன் மறக்காதவன். யார் மறக்காதவன், தாவீது மறக்காதவன். ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தையும் ரெண்டாவது வசனத்தையும் நம்ம படிச்சோம்னா, ஏன் தாவீது கர்த்தர் இவ்வளவு உயர்த்துறாரு, எல்லாருமே மறந்துட்டாங்களே, அப்புறம் இவர் ஏன் ஞாபகத்தில் வச்சுருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் எல்லாரும் மறக்கலாம், இவனை மறக்க மாட்டேன், ஏன் இவனை மறக்க மாட்டேன்னா, இவன் மறக்க மாட்டான், இவன் மறக்காதவன், இவன் மறக்க மாட்டான், எதை மறக்க மாட்டான், எப்படி மறக்க மாட்டான், ரெண்டு வசனம் பாருங்க, சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசன் நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களை செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளுக்கு நடுவே இருக்கு. யார நினைக்கிறான்னா, நான் இந்த உயர்வுக்கு வந்தது காரணம் யார் தெரியுமா, அதை மறக்கல, கடந்த கால வாழ்க்கையை மறக்கல, யார் தெரியுமா, எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு, என் அண்ணன் தம்பி என்ன மறந்துட்டாங்க, என் வீட்டுக்கிற வேலைக்காரன் கூட என்ன மறந்துட்டான்,
எல்லாரும் மறந்துட்டாங்க. நான் எவ்வளவு உதவி செஞ்ச சவுல் அப்படியே மறந்துட்டான். எல்லாரும் என்ன மறந்தாலும் என்ன மறக்காத ஒரு ஆண்டவர். நான் இன்னைக்கு ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கேன்னா இதுக்கு காரணம் யாரு? இந்த ஆண்டவர் தானே. உன் வாழ்க்கைக்கு மெருகூட்டப்பட்டவங்களை நினைக்கிறியா? உன் வாழ்க்கைக்கு உயர்வுக்கு காரணமா இருந்தவங்களை இன்னைக்கு நினைக்கிறியா? உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் மாறுவதற்கு காரணமா இருந்தவங்களை இன்னைக்கு நினைக்கிறியா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நினைக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? நினைக்கிற ஒரு அனுபவம். நான் இன்னைக்கு ராஜா சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு என்ன சுத்தினோம் தங்கங்களா குவிஞ்சு கிடக்குது. ஆனா ஒரு காலத்துல மாட்டு வசதி அழுதாம கிடந்தனா. அரண்மனைக்கு போறேன் என்ன சட்டை போட்டு போனேன். எங்க அப்பா நல்ல சட்டை போட்டு போனான்னு சொல்லி கொடுக்கல எனக்கு. எனக்கு நல்ல சட்டை எடுத்து கொடுக்கல எங்க அப்பா. யோசேப்புக்கு பலவரமான அங்கே எடுத்து கொடுத்தாரு. ஆனா தாவீதுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணா மேய்ப்பன கூறிய சட்டை, ஒரு நல்ல சட்டை கூட எங்க அப்பா எனக்கு எடுத்து கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு மாத்து சட்டைக்கு ஒரு நாகரிகமா சட்டை போட எங்கிட்ட இல்ல. இருந்தா போட்டிருப்பேன் நானு. என்கிட்ட ஆடு மேய்க்கிற சட்டை தான், கோலுதான் இருந்துச்சு, தடிதான் இருந்துச்சு, கிழிஞ்சு போன சட்டை. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கத்துக்கு மேலேயே படுக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு தங்கத்துக்கு மேலேயே என்ன இருக்க வச்சிருக்கிறாரு. என்ன சுத்தி தங்கங்களா குவிச்சு வச்சிருக்கிறாரு. தண்ணு டன்னா தங்கத்தை குவிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு நான் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த ஆண்டவரையா. என்னைக்கோ செஞ்சாரு, என்னைக்கோ செஞ்சாரு. ஆடு மேய்ச்சல் இருக்கும் போது சொன்ன கொடுத்த உயர்வ இன்னைக்கு அவர் மறக்கல. ஏன் கத்தவங்களை உயர்த்த முடியலன்னா, கொஞ்சம் துளிர் வந்த உடனே கடந்த காலத்தை அப்படி தூக்கி போட்டுறோம், அப்படி தூக்கி போட்டுறோம். ஏத்தி விட நம்ம ஏறுவதற்கு காரணம் ஏனிய எட்டி உதைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை ஏத்தி விடுறதுக்கு காரணம் ஏனி. அந்த ஏணி இன்னைக்கு நம்ம மேல வந்துட்டோமே, இனி ஏணி தேவையில்ல, எட்டி உதைச்சிட்டோம். கத்தர் பார்த்தாரு, எப்பா ஏத்தி விட்ட ஏணிய எட்டி உதைக்கிறோம். கத்தர் பாப்பாருங்க, கத்தர் கவனிப்பாருங்க. நம்ம மனநல என்ன, நம்ம சிந்தல என்ன சிந்திக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட சிந்தனை நம்ம யோசிக்கிறோம், யாரை பற்றி எப்படி யோசிக்கிறோம், யாரை பற்றி எப்படி நினைக்கிறோம், கத்தர் கவனமா பாப்பாருங்க. ஏன் இவ்வளவு உயர்வை கொடுக்கிறாரு? இப்ப அவன் நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்ப அவன் நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? நான் ஜோம் கத்தனை ஆசை வச்சாரு, தோத்திரம் போயிட்டே இருக்கலாமே. அவன் சொல்றான், இல்லையா, இன்னைக்கு நான் சுகமா குடியிருக்கிறேன்னா, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன்னா, ஒரு நல்ல வீட்டுல இருக்கிறேன்னா, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் யார் தெரியுமா? காத்துக்கிட்ட சொல்றான், காத் இன்னைக்கு தாவீத ராஜாவாக உனக்கு தெரியும். ஆனா தாவீது யாரு உனக்கு தெரியுமா? தாவீதுடைய கடந்த கால வாழ்க்கை உனக்கு தெரியுமா? காத்த நான் யார் தெரியுமா? ஒரு ஆடு மேய்க்கிறவன். எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு, என் அண்ணன் என்ன மறந்துட்டாங்க, என் வீட்டு வேலைக்காரன் மறந்துட்டான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வீட்டை ஒரு நல்ல நிகழ்ச்சியில தெரியாது, ஒரு நல்ல யாருக்கும் என்ன சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு நாள் நான் யாரையும் யாரையும் மதிக்க மாட்டேன், யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான், ஒரு ஒரு வேலைக்காரன் கூட என்ன மதிக்க மாட்டான். அப்படிப்பட்டவரா நான்? அப்படி யாருமே மதிக்காத என்ன ஆண்டவர் மதிச்சு ஆடுமே என்ன அரசனாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த நன்றிய நான் மறக்கலாமா? தான் காத்த நான் அதை மறக்கலாமா? இல்லையா நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அவன் சொல்ல கேது மாத்திர வீட்டில் வீட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றதும் இன்னைக்கு மார்பல்ஸ் பாட்டு வீட்டில் நான் இருக்கிறேன், அடுக்கு மாடி குடிமல குடியிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன ஏற்றி விட்டாரு? அவர் எங்க இருக்கா தெரியுமா? அவர் அதே நிலைமை தான் இருக்கிறார். ரெண்டு ஸ்கிரீன் போட்டு அதுக்குள்ள இருக்கிறாரு. எப்படி என்னால பார்த்து சும்மா இருக்க முடியும்? அப்ப மறக்காதிருக்க என்ன அர்த்தம்? நம்மளை ஏத்தி விட்டவங்களுக்கு ஏதாகும், நம்மளை ஏத்தி விட்டாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்மளை ஏத்தி விட்டாங்கல்ல, ஏனியா இருந்தாங்கல்ல, அவங்க தோல் மேல சவாரி பண்ண முடியல, அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? நம்மளை ஏத்தி விட்டாங்க, நம்ம என்ன செஞ்சோம்? அவர் பாக்குறாரு, அப்படி நினைச்சிட்டு போயிடல. அவர் பாக்குறாரு, நான் அந்த அளவுக்கு ராஜா பக்கத்துக்கு காரணமே அவர் தான்ப்பா, நான் ஏதாவது அவருக்கு செய்யணும். அவர் சொல்றப்பா உனியும் முன்னே செய்யணும் முடிவு பண்ணிட்டேன், இது என்ன செய்ய முடியாது, உன்னை தடுக்க முடியாது, உன் மனசுல எனக்குதோ அப்படி எல்லாம் செய்ப்பா. நம்ம என்ன இருக்கு இன்னைக்கு நம்மளை ஏற்றி விட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நினைச்சிருக்கிறோம்?
நீ கோடி கோடி கொடுக்க வேணாம், துக்கப்படுத்தாம இருக்கலாமே, சங்கடப்படுத்தாம இருக்கலாமே, வேதனைப்படுத்தாம இருக்கலாமே, நம்ம நினைச்சு கண்ணீர் வடிக்க வைக்காம இருக்க முடியுமே, அதான் பெரிய வெகுமதி. இன்னைக்கு வெகுமதி என்ன வெகுமதினா, நீ கோடி கோடியா கொடுக்க வேண்டாம், நம்ம லட்ச லட்சம் நம்ம கொடுக்க வேண்டாம், நம்மளை ஏத்தி விட்டவங்கள வேதனைப்படுத்தாம இருக்கிற மதியா, அதாங்க கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி. நம்மளை ஏத்தி விட்டவங்களுக்கு காரணம் இருக்கிறவங்க, நம்மளை ஏத்தி விட்டாங்க பத்தியா, நம்ம அவங்களுக்கு காரணம் இருந்தாங்க பத்தியா, நினைப்பீங்க. நான் சொல்றேன், இந்த இடத்தை வாங்கறதுக்கு காரணமா இருந்தவங்க, இதுக்காக உழைச்சவங்க, இந்த ஊழியம் வளர்வதற்கு காரணம் அத்தனை பேரையும் இன்னைக்கு நினைப்பேன், ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். அது இவங்களாம் எனக்கு உதவி செஞ்சாங்களா ஆண்டவரே, இவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களா ஆண்டவரே, இவங்களாம் இன்னைக்கு இந்த சின்ன உதவி பண்ணலாக்க இன்னைக்கு இந்த ஊழியம் இப்படி வந்திருக்காது ஆண்டவரே, இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் ஆண்டவரே, நான் ஜோம் பண்ண, நான் உபவாசம் பண்ணேன், அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாம் இருக்குதுங்க. ஆனா மறுபக்கம் அவனுடைய தியாகம் இருக்கு, மறுபக்கம் அவனுடைய உதவிகளும் இருக்குது, மறுபக்கம் நிலைமைகளும் இருக்குது. இன்னும் நினைக்குவேன், இதுக்காக அவனுக்கு உதவி அத்தனை பேர் நினைப்பேன், செபிச்சவனையும் நினைப்பேன், இங்க வந்த பிறகு பிடிச்சவனையும் நினைப்பேன், அத்தனை பேர் நினைக்கிறேன். இன்னைக்கு நினைக்க ஒருத்தரையும் மறக்க மாட்டேன், ஒருத்தரையும் மறக்க பெருமிக்க சொல்லல, ஒருத்தரையும் மறக்க மாட்டேன், ஒருத்தரையும் மறக்க மாட்டேன். கத்தர் பார்க்கணுங்க, அவர் பார்க்கணுங்க, மறக்காம இருக்காத. தாவீது பார்க்க யாராச்சும் யாருமே சொல்லல, யாருமே சொல்லல, இப்ப ஆண்டுக்கு எதாவது செய்ப்போம், யாருமே சொல்லல. அவனே சொல்றான், காத்து கூப்பிடுறான், வா, இன்னைக்கு தாவீது நல்ல நிலைமை இருக்கிறாரு, இதுக்கு காரணம் யார் தெரியுமா, அந்த ஆண்டவர்ப்பா, ஏன் ஆண்டவர்ப்பா, நான் இப்படி இருக்கிறேன், அவர் மட்டும் திரைக்கு நடுவில் இருக்கிறாரு, எப்படி நல்லா மாதிரி இருக்க முடியும். அவர் சொல்றான், நீ என்ன வேணா செய், இப்ப அவரே வேணான்ட்டாரு, வேணாப்பா நான் நல்லா இருக்கிறேன், வேண்டாப்பா நீ நல்லா இருப்பா, இன்னைக்கு பண்ணல சொன்னாக்க என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒண்ணு வேண்டாம் சாமி, நீ நல்லா இருப்போ, நீ நல்லா இருந்தா போதும், எனக்கு ஒண்ணு வேண்டாம், விட்டாரா, இப்பா நான் கொடுக்க, நான் கொடுத்த வேணாண்டாரு, நீ அது கொடுப்பா, நான் கொடுத்தா வேணான்னு சொல்றாரு, நான் கொடுத்தா வேணான்றாரு, நான் கொடுத்தா சொல்ல வேணாம், நீயே கொடுப்பா, நீ கொடுக்க மாதிரி அது கொடுப்பா, தெரியாம கூட போய் சேர்த்துமா அவருக்கு போப்பா. அப்ப மறக்கல்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யாம நம்மளுக்கு இருக்கவே முடியாது. அதாங்க மறக்கிறதுக்கான அடையாளம், பேசுறது மட்டும் இல்ல, இன்னைக்கு வாய்ப்பேச்சு மட்டும் அடையாளம் இல்ல, அவங்களே வேணும்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன்ல, என்னை வளர்க்க காரணமா இருந்தாங்களே, என்னை வளர்க்க காரணமா இருந்தாங்களே, ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது எங்க வீட்டில் வீட்டில் இருந்தேன், அங்க இருந்தேன் எங்க வீட்டில் நான், அப்ப அவங்க இப்போ தம்பியை ஜோம் பண்ணுவானுங்க, யோசிக்கிறாங்க தம்பி ஜோம் பண்ணுவாங்க, நான் சொல்ல நீ வாடப்படனே சொல்லு, நீ வாடப்படனே சொல்லு, நான் ஜோபி ஜெபிக்க சொல்ல வாண்டவரே, ஒரு காலத்துல இவங்களுக்கு சோறு போட்டவங்க, ஒரு காலத்துல இவங்க கையில நான் சாப்பிட்டு காண்டவரே, அதை நினைச்சுக்கோங்க, நீங்க ஊழியக்காரன் இருக்கிறேன், இந்த ஊழியக்காரன் இருக்கிறதுக்கு நான் படிக்கும் போது இவங்களை எனக்கு உதவி செஞ்சவங்க ஆண்டவரே, இவங்களை நினைச்சுக்கோங்க. போன மாசம் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், அவளை பார்க்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுவேன், அந்த வார்த்தையை சொல்லி தான் ஜோம் பண்ணுவேன், அந்த வார்த்தையை சொல்லி தான் ஜோம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா, நான் மறக்க கூடாது, நான் மறக்க கூடாதுங்க, தாவீது மறக்கலங்க. ஏன் கத்தவனை மறக்காம இருந்தா தெரியுமா, உலகமே மறந்தாலும் ஏன் கத்தவனை மறக்கல தெரியுமா, அவன் மறக்க மாட்டான். நம்மளை கொஞ்சம் இப்படி ஒரு எவிடன்ஸ் ஆண்டவர் வருமா, இவன் எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் இவன் மறக்க மாட்டான்ப்பா, இவன் எவ்வளவு மேல போனாலும் அதை மறக்க மாட்டான், கடந்த காலத்தை மறக்க மாட்டான், ஏத்தி விட்ட ஏணிகளை இவன் எட்டி உதைக்க மாட்டான், இவன் மறக்க மாட்டான்னு இன்னைக்கு நம்ம நினைப்பாரா, கத்த நினைச்சார். இத தாவீது ராஜ ராஜ இல்ல, நான் சொன்னான் டன்னு டன்னா லாரி லாரியா தங்கத்தை கொண்டு போய் அவன் தலையில கொட்டினாலும் அவன் நினைப்பான், இந்த உயர்வுகள்லாம் காரணம் இவர் தான்ப்பான், நான் செஞ்ச ஒரு காரியத்தை கூட அவன் மறக்க மாட்டான்னு கர்த்தருக்கு தெரியும். ஏன் கர்த்தரை மறக்கல, இன்னைக்கே கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரு, இன்னைக்கே கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரு, நம்ம மறந்துட்டோம், கர்த்தர் மறந்துட்டார். அது அவர் சொல்லுவார் பாத்தீங்களா, ஓசியாவோட சொல்லுவார் பாத்தீங்களா, நீ என் வேதத்தை மறந்த, நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். ஓ மறந்துட்டாரு, மறந்துட்டாருங்க, ஏன் மறந்துட்டாரு, நம்ம மறந்துட்டோமே, நம்ம விதைக்க தானே அறுக்க முடியும், நம்ம விதைச்சோம்ல அதான் அறுக்கிறோம், நம்ம நம்ம மட்டும் மறந்துடலாம், ஆனா நம்மளை யாரும் மறக்க கூடாதுன்னு எப்படி அது, நம்ம மறக்காம இருக்கிறோமா, நம்மளுக்கு எவ்வளவு பேர் மறந்து இருக்கிறோம், தாவீது மறந்தாரா,
இப்ப எப்படி சொன்னாரு, ஒரு அதிகாரமா சொல்ற வேணவே வேணான்னு சொல்றாரு இல்லையா. இன்னைக்கு பாண்டல சொல்லுனா ரெண்டு கையெழுத்து கும்பிட்டு சொல்றாரு, தாவீது வேண்டாப்பா எனக்கு ஒண்ணு வேணாம் தாவீது, நீ நல்லா இருப்போ, உன் குடும்பத்தையெல்லாம் ஆஸ்வதிக்கிறேன் போப்பா, நீ நல்லா இருப்பா போப்பா அப்படின்னு சொன்னாரு. விட்டாரா? 29 பாருங்க, 29 பாருங்க, 1 29 வாசிக்கு வணங்க, தெரிஞ்ச பகுதி தான் ஞாபகப்படுத்துறேன். அவன் சொல்றான், என் தேவன் மேலே இருக்கிற வாஞ்சையினால என்னால அமைதி இருக்க முடியலப்பா, அவரே வேணான்னு சொன்னா கூட என்னால என்ன செய்ய முடியுது, ஏராளமா அந்த 3 மாசம் 4 மாசம் பாத்தீங்கன்னா ஏராளமா கொடுத்து வைக்கிறாரு. அவர் சொல்றார், என் தேவனுடைய ஆலயத்து மேல் இருக்கிற வாஞ்சையினால வாஞ்சை இவ்வளவும் கொடுத்துட்டு சொல்றாரு. அடுத்து அது கீழே சொல்லுவாரு பாருங்க, இதெல்லாம் நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க எம்மாத்துறோம். 8 பாருங்க, யார் கையில் ரத்தம் இருந்ததோ அவர்கள் எல்லா வகைகளையும் கர்த்தருடைய ஆலயத்தை பொக்கிச சாலையில கொண்டு வந்து கெர்சோனாகிய எசியோகன் கையில கொடுத்தார். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக திராணி உண்டானதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். 9 கூட பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாய். எப்படி கொடுத்தாங்களா? நீங்க எப்படி செய்யணும்? ஒரு அந்த 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 உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்? உத்தம குணத்திலும் உற்சாகமானது வருமானக்கு, உத்தம குணமும் உற்சாகமானதும் வருமா? நமக்கு உதவி செய்தவங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது செய்யறதுக்கு உத்தம குணமும் உற்சாக மனசும் வருமா? ஏணியா இருந்தாங்களா, அந்த ஏணிக்கு ஏதாவது செய்யறதுக்கு உற்சாக மனசு வருமா, உத்தம குணம் வருமா? நம்ம ஏணியா இருந்தாங்கல்ல, நம்ம ஏணிகளுக்கு, அந்த ஏணிகளுக்கு அவர் சொல்ல இப்படி கொடுத்ததுக்கு எப்படி எப்படி இருந்தாங்களா? இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாய். அது கேள்வி, அது அது கேள்வி வாசி, அது கேள்வி வாசிப்போம். 14 கூட, 14 கொடுக்க திராணி உண்டானதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். இதெல்லாம் யாருக்கு, யாரால வந்துச்சு? ஆடு மேய்ச்சல் கடைசிக்கு எங்க அப்பா அப்படி அந்த கொஞ்சம் ஆட மேய்ச்சிருந்தா இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, ஐயா நீங்க போட்ட பிச்சையா, நீங்க போட்ட பிச்சை. உண்மையா சொன்னா அதான் சொல்லணும், இது என் திறமைக்கு கிடைச்ச பரிசு இல்ல, நீங்க போட்ட பிச்சை, நீங்க கொடுத்த கிருபை, உங்க கையில வாங்கணும். நீங்க தானே கொடுத்தீங்க, இதெல்லாம் நீங்க தானே தானே கொடுத்தீங்க, இதெல்லாம் பெறத காரணமே நீங்க தானே. மறந்துடுறா? ஒரு அதிகாரம் முடிச்சு வேணான்னு சொல்றாரு, வேணவே வேணான்னு சொல்றாரு, வேணவே வேணாப்பா, நீ நல்லா இருப்ப போப்பான்றாரு, உன் குடும்பம் நல்லா இருக்கட்ட போன்றாரு. அவன் சொல்ல இல்லையா, இல்ல இல்ல, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எவ்வளவோ அல்லி கொடுத்துட்டேன், ஆனா ஆசை அடங்க மாட்டிருக்கு. அப்போ கொடுத்ததை வச்சு திருப்தி ஆகுனா மறந்துட்டோம் அர்த்தம். நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு பத்தியா, அவங்க அதை செஞ்சாங்க, நாங்க அதுக்கு இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மறந்துட்டேன்னு அர்த்தம். ஏற்கனவே எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? 3000 தாளந்து தங்கம் கொடுத்தாருல, 23 3000 தாளந்து தங்கத்தை கொடுத்துட்டாருல. என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் எனக்கு சும்மா அபிஷேகம் தான் கொடுத்தாரு, நான் எவ்வளவு கொடுத்தேன், 3000 தாளந்து தங்கத்தை கொடுத்து, 1 லட்சம் தாளந்து தங்கத்தை கொடுத்துருக்கிறேன், 1 லட்சம் தாளந்து தங்கத்தை கொடுத்துட்டேன், அவ்வளவு தங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கிட்டு போயிருக்கணும். அவர் சொல்றாரு, இன்னும் ஆசை எனக்கு அடங்கலை. ஏன் தெரியுமா? இதெல்லாம் அவர் தானே கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லனா நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாத, அவர் மட்டும் இல்லனா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாத, இதுக்கு காரணமே அவர் தானே, இதுக்கு காரணமே அவர் தானே. அந்த ஆசை அடங்கலைங்க. நமக்கு உதவி செய்தவனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சதை வச்சு நம்ம திருப்தி ஆயிட்டேன்னா நம்ம மறந்து போயிட்டோம்னு அர்த்தம், நம்ம மறந்து போயிட்டோம்னு அர்த்தம். ஏன் பிள்ளைகளை அப்படி ஆஸ்வதிக்கிறாரு, ஏன் பிள்ளைகளும் அப்படி ஆஸ்வதிக்கிறாரு? இப்ப அவங்க அப்பா மறக்கலப்பா. இதுக்கு பின்னாடி வரணும் சொல்றாரு, தாவீது நகரம், தாவீதின் வம்சம், உன் தகப்பனாக தாவீது, உன் தகப்பனாக தாவீது, யாருக்கு? 7வது 8வது பேரப்பிள்ளைகளாம் சொல்றாரு, உன் தகப்பனாக தாவீது, உன் தகப்பனாக தாவீது. ஏன் தாவீது என்ன மறக்காதோப்பா, நான் அவனை மறக்க மாட்டோம்பா. யூதா கோத்தல வர அத்தனை ராஜாக்களை சொல்றாரு, தாவீதின் வம்சம், தாவீது, தாவீது, தாவீது. ஏன் அந்த தாவீது என்ன மறக்கல? நான் தாவீதை மறக்க மாட்டேன்.
எங்க பழைய படம் முடிச்சுட்டாங்க, புதிய ஏற்பாட்டில் தாவீதை மறக்க மாட்டேன். என்ன மறக்காதோம்ப்பா, நான் எப்படி அவனை மறக்குவேன்? நம்ம மறந்தா கத்த நம்மளை மறப்பார், நம்ம மறக்கலனா கத்த நம்மளை மறக்க மாட்டார். பிள்ளைகள் பிள்ளைகள் வரைக்கும் மறக்கல, தலைமுறை தலைமுறை வரைக்கும் மறக்கல. ஏன் தெரியுமா? அவன் மறக்கல. பெரிய ராஜா இன்னைக்கு வளர்ந்த பிறகு ஏற்றியுடைய ஏழு எட்டு உதஞ்சிட்டு போற அநேக கூட்டங்களுக்கு மத்தியில நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புறார், மற்ற வந்துட்டு போறாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இருக்கக்கூடாது. உப்பா அதை உள்ள அளவு நினைப்பா, உள்ள அளவு நினை. ஏத்து விட்ட ஏனிய கடைசி வரைக்கும் நீ எவ்வளவு உயரத்து வேணா போ, நீ உயர உயர போனா பிறகு திரும்பி பார்த்துட்டே போ, அவதான் உயர போனா. திரும்பி பார்க்காத போனா உயர போக முடியாது. வேற எவ்வளவு ராஜா இருக்காங்க, யார் யாவது வந்தாங்களா பாத்தீங்களா? இது எத்தனை ராஜா இஸ்ரவேல் கோத்திரத்துல? யோசபாத் நல்ல ராஜா தானே, அவன் பேர் பேணி வந்துச்சா பாத்தீங்களா? யோசபாத் அப்படி அவன் பேணி வந்து பாத்தீங்களா? கிடையாது. தாவீது 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 தாவீது, கர்த்த தாவீத மறக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் மறக்கல. நம்ம மறக்கலாம், அவன் நம்மளை மறக்க மாட்டார். பெரிய ராஜா ஆயிட்டான் நினைக்கிறான், நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன். அவர் பார்ப்பா, நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு பெற்றோரை நினைக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் தெரியல நமக்கு. பெற்றோரை கவனமா பார்த்துக்கணும், அப்பா அம்மா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற பிள்ளைகள் எவ்வளவு பேர் எனக்கு தெரியல. அதை திருச்சி உள்ளடிக்க தான் சொல்றேன், எத்தனை பேர் அதெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. நல்லா பாடலாம், நல்லா ஆராதிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நடக்கும். கவனிக்கிறோமா? நல்ல நிலைமை வந்துட்டாரு, ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, அவர் நிலைமை மாத்தணுமே. அவர் நிலைமை மாத்துறதுக்கு அவர் என் நிலைமை மாத்தினாரு, அவர் நிலைமை மாத்துறதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கிறேன்? அவர் என் நிலைமை மாத்திட்டு ஆடு மேய்ச்சல் கடந்திருப்பேன், ஒழுங்கு உதமா போயிட்டு இருப்பேன், ஆட்டிலேயே செத்து போயிட்டு இருப்பேன், அனாதபணமா செத்து போயிருப்பேன், காட்டிலே செத்து போயிருந்தாலும் தாவீதன் செத்து போயிட்டானாக்க செத்து ஒளிஞ்சானா உடரா போடா அப்படின்னு அப்பா போயிட்டு பாரு, அனாதபணமா செத்து கிடந்திருப்பேன், அனாதைய கிடந்திருப்பேன். அப்படி இருந்தா என்ன, தேசத்துக்கு அரசனா மாத்தது மட்டும் இல்ல, என் சந்ததியில அத்தனை பேரையும் ராதாவீது தாவீது தாவீது தாவீதுன்னு என் பேரை சொல்லி 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 ஆஸ்வதிக்கிறாரு. கல்லற தோட்டத்துக்கா தாவீது நகரத்தை அடக்கம் பண்ணு, தாவீதின் வீடு, தாவீதின் பேரை, தாவீதின் வம்சம், செத்தாலும் தாவீதுன்றாரு, புழைச்சாலும் தாவீதுன்றாரு. அந்த அளவுக்கு தாவீது பேர் பிரசாபப்படுறது என்னையா காரணம்? அவனை மறக்கலப்பா, அவனை மறக்கலப்பா, அவனை மறக்கல. நான் எப்படி அவனை மறக்கிறது? அவன் ராஜா பாயிட்ட பிறகு என்ன மறக்கல? ஒருவேளை தாழ்ந்த நிலைமைக்கு முதல்ல மறக்காம இருக்கலாங்க, உயர்த்தப்பட்ட நிலைமைக்கு வந்த பிறகு மறக்கிறமான்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை ஒண்ணு இல்லாத நிலைமையில இருக்கும் போது நம்ம மறக்காம இருக்கலாம், நல்ல நிலைமைக்கு வந்த போது மறக்காம இருக்கிறோமா? ஒண்ணு இல்லாம மறக்காம இருக்கிறோம், அது எல்லாருக்கும் இருக்கு. வளர்ந்த பிறகு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு மறக்க மறந்த அனுபவம் இருக்கா? தாவீது உயர்ந்த பிறகு மறக்கல, நல்ல நிலைமை இருக்கிறாரு. தங்கமா குவிச்சு வைக்கும் குவியல்குள்ள குவிச்சு வச்சிருக்கிறாரு, லாரி லாரியா ஏற்றி வச்சிருக்கிறாரு. அவ்வளவு வந்த போ சொல்றாரு கத்திரப்பா, இவ்வளவு கொடுத்து சொல்றாரு, அவங்களுக்கு வாஞ்ச எனக்கு குறையல, இவ்வளவும் கொடுத்துட்டு சொல்றாரு, நாங்களாம் எவ்வளையா கொடுத்தோம், உங்க கையில இங்க கொடுத்தீங்க அதை ஏதோ கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். கிளப்பாரு, அது கிள அது கிளப்பாரு, அதுக்கு மேல அது கிளப்பாருங்க. பதினஞ்சு வசந்த பாருங்க, உமக்கு முன்பாக நாங்களும் எங்களுடைய பிதாக்களும் எல்லாரை போலும் பரதேசிகளும். நாங்க யாரு? ஒரு பரதேசிய போல இருந்த, நான் ஒரு அனாதைய கடந்த. என்னை எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டீங்கன்னா உங்க தயவு, உங்க இறக்கம், உங்க கிருப. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, எங்க தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு எல்லாம் உமது கரத்திலே வாங்கி வாங்கி உம்முடைய கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீர் இருதயத்தை இருதயத்தை சோதிப்பாரா? எப்படி சோதிச்சு என்ன தெரியும்? தாவீது இருதயத்தை சோதிச்சாரு சொன்னாரு, மறக்கலன்ட்டாரு. இன்னைக்கு நம்ம இருதயத்தை சோதிச்சா என்ன தெரியும்? பயம், மறக்கலப்பா, இவன் மறக்கலப்பா, அப்படி தெரியும், அப்படி தோணுமா, அப்படி அப்படி ரிசல்ட் வருமா? பிளட் டெஸ்ட் பண்ணாக்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ்னு வருதான்னு தெரியுதா? மலேரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன வரும் இன்னைக்கு? பாசிட்டிவ் ஒன்று வரும், நெகட்டிவ் ஒன்று வருமா? நம்ம பிளட் டெஸ்ட் பண்றாரு, மறக்கிறாளா மறக்காதாளா? நெகட்டிவ்னு வருமா பாசிட்டிவ்னு வருமா?
நம்மனுக்கு பிரண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணா மறக்கறவங்கள மறக்காதவங்களனு பார்த்தா பாசிட்டிவ்னு காட்டுமா நெகட்டிவ்னு காட்டுமா? மறக்காதீங்க, மறக்காதீங்க. மறந்துட்டனா கர்த்தர் நம்மள மறந்துடுவார், நம்ம பிள்ளைகளை மறந்துடுவார். நம்மள மறந்தா கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளை மறந்துடுவார். ஏன்னா அது மாதிரி உயிரை வச்சிருக்கிற கர்த்தர் அதை மறந்துடுவார். பிள்ளை பிறந்தான பிள்ளைக்கு தான் வாழ்ற, உன் பிள்ளைய மறந்துடுவார். முடிஞ்சிச்சு கதை. பிள்ளைய மறக்காம இருக்கணும், நம்மளை மறக்காம இருக்கணும், நம்ம சந்ததி முழுவதும் கர்த்தர் ஞாபகத்தில் வச்சு ஆஸ்வதிக்கணும். நம்ம மறக்க கூடாது, நம்ம மறக்காத கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மறக்காத, கர்த்தருடைய பிள்ளைகள் செஞ்ச நன்மைகளை மறக்காத, குடும்பத்தார் செஞ்ச நன்மைகளை மறக்காது. யார் வேணா இருக்கட்டங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஐ டோன்ட் நோ, நமக்கு தேவையில்லை. அன்னைக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அப்ப அன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படல வேண்டாம் அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படல வேண்டாம் அப்படி அன்னைக்கு சொல்லிருக்கலாமா? அன்னைக்கு வேணும்னு சொல்லிருக்கலாமா? ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க என்ன செஞ்சுக்கிறார்னா, அவர் உதவி வாங்கியிருக்கிறோம், அவங்க நன்மையை பெற்றிருக்கிறோம், அவனுடைய ஆதரவை பெற்றிருக்கிறோம், அவன் அரவணைப்பை பெற்றிருக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது செய்யறது நம்முடைய பொறுப்பு, கடமை இல்லை, பொறுப்பு. அதை மறக்காத, அப்படி மறக்காம இருந்தா கர்த்தனை மறக்காம இருப்பா. தாவீது மறக்கல, கர்த்தர் தாவீதை மறக்கல. ஏன் மறக்காம? உலகமே மறந்துடுச்சு, அப்பா மறந்தாரு, அண்ணங்க மறந்துட்டாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க, ஆனா கர்த்தர் மறக்கல. ஏன் தெரியுமா? அவன் மறக்காதவன். எவ்வளவு பெரிய ஆளு வந்தாலும் தாவீதை மறக்கல, எவ்வளவு பெரிய ஆளு வந்தாலும் கர்த்தர் தாவீதை மறக்கல. ஏன் தெரியுமா? தாவீது தேவனை மறக்கல, தேவன் தாவீதை மறக்கல. நம்மளை கர்த்தர் மறக்க, உலகம் மறந்தாலும் மறந்தவன்களை உயர்த்த வேண்டுமானால் இன்னைக்கு நமக்கு என்ன சுபாவம் இருக்கணும்? மறக்காத ஒரு சுபாவம் நமக்கு இருக்குமானால் நம்மளை மறக்காமல் கர்த்தர் நடத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நல்ல பிதாவை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு உயிருள்ள நாள் வரைக்கும் நன்றி சொல்லணுங்க. கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சிருந்தா அவர் ஆலயத்தை மறந்திருக்க முடியாது, ஒரு உபவாச ஜபத்தை மறந்திருக்க முடியாது, ஒரு ஞாயிறு ஆராதனையை மறந்திருக்க முடியாது, ஒரு அதிகால ஜபத்தை மறந்திருக்க முடியாது, ஒரு கிழித்து ஜபத்தை மறந்திருக்க முடியாது. அதெல்லாம் ஏன் ஞாபகத்துல வரலன்னா கர்த்தர் செஞ்சத நீ மறந்துட்ட, கர்த்தர் செஞ்சத மறந்துட்ட. 122 சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்ல மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? என் நிலைமையை மாத்தினவரையா அவரு, என் நிலைமையை மாத்தினவர் அவரு, ஆடு மேய்ச்ச நிலைமையை அரசனா மாத்தினவர் அவரு, எனக்கு உயர்வை கொடுத்தவர் அவரு, என்னை உயர்த்தினவர் அவரு. எப்படி அவரை மறக்க முடியும்? எப்படி அவரை ஆலயத்தை மறக்க முடியும்? எப்படி ஒரு ஜபத்தை மறக்க முடியும்? மறந்துட்டோம் இன்னைக்கு ஆலயத்தை மறந்துட்டோமே, அவரை ஆராதிக்கிறத மறந்துட்டோமே, அவருக்காக உபவாசம் பண்ணதை மறந்துட்டோமே, அவருடைய வேதத்தை மறந்துட்டோமே, அவரை மறந்துட்டோமே. இன்னைக்கு அவரை மறக்கலன்றதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம், என்ன ப்ரூஃப் சொல்லலாம்? நான் ஆண்டவரை மறக்கல, என்ன ப்ரூஃப் சொல்லலாம் சொல்லுங்க. நீ என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிறதுக்கு? இதை பாருங்க, நான் ஆண்டவரை மறக்கல, அது ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்களே. ஆண்டவரை மறக்காததுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுங்களே. ஆண்டவரை மறந்துட்டியம்மா, ஆண்டவரை மறந்துட்டியப்பா, ஆண்டவரை மறந்துட்டியே. ஒரு நாள் தேவ சமூகத்தை தேடி வர முடியலையே, ஒரு உபவாச ஜபத்தை தேடி வர முடியலையே, அவரை பார்க்கணும் என்ன வரலையே, என்ன ஆஸ்வதிச்சார அந்த தேவனை பார்க்கணும் என்ன வரலையே. ஏன் தாவீதுக்கு ஆலயத்துக்கு போவன மகிழ்ச்சியா வருது? என்ன ஆஸ்வதிச்சவையா, அவரை நான் பார்க்கணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை பார்த்துட்டு வரணும் அப்படி என்ன வந்துச்சா? அவரை பார்த்துட்டு வரணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரலையே, மறந்துட்டோமே. அவர் ஆலயத்தை மறந்துட்டோமே, அவருடைய சமூகத்தை மறந்துட்டோமே, அவருடைய வேதத்தை மறந்துட்டோமே. நீங்க நம்ம நினைச்சிருக்கிறோம் ஏதோ சர்ச்சைக்கு வந்ததுனால கர்த்தரை மறக்கலன்னு, இல்லங்க, மறந்துட்ட,
மறந்து விட்டாய், நீ மறந்துட்ட, நீ தேவனை மறந்துட்ட, நீ ஆண்டவரை மறந்துட்ட. மறக்கிறதுனால ஒண்ணும் நான் சொல்லல, அவனு ஒன்னும் மறந்துட்டு போயிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான், மறக்கப்பட்டவருடைய பிள்ளையுடைய நிலைமைகள் வித்தியாசமா போயிடுச்சு. மறக்காத தாவியுடைய பிள்ளைகள் வாழ்க்கை வித்தியாசமா மாச்சு. தப்பே பண்ண கூட அவன் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தாவீதுக்காக. எப்பா உங்க தாத்தா சாலமோன், உங்க அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உங்க அப்பாவுக்காக நான் உன விடுறேன் போ. ரெகொபெயாம், உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்காக உன விடுறேன் போ. உசியா, உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதுக்காக உன விடுறான் போ. எங்க பிற்கால சந்ததி அழிக்காம விட்டார் தெரியுமா? தாவீதுக்காக. நம்ம பிள்ளைங்க தப்பே பண்ணா கூட கதை தூக்கி எடுத்துருவாரு. அதுக்கு நம்ம நினைக்கணுமே, நம்மள ஆண்டவர் நினைக்கணுமே. இன்னைக்கு நினைப்பாரா? இவன் கத்தரை மறக்கல நினைப்பாரா? இன்னைக்கு ஏன் ஜபத்துனா நிறைய வேலை இருந்துச்சு. வேலையை கொடுத்ததே அவர் தானே, முக்கியமான வேலை இருந்துச்சு. அந்த முக்கியமான வேலையை கொடுத்ததே அவர் தானே, முக்கியமான காரியம் இருந்துச்சு. அந்த முக்கியமான கொடுத்தது அவர் தானே, ஜீவனை கொடுத்ததே அவர் தானப்பா. அவர் மட்டும் ஜீவனை கொடுக்கலன்னா இன்னைக்கு அந்த முக்கியமான விஷயத்துக்கு போயிருப்பியா? இன்னைக்கு அந்த முக்கியமான காரியத்துக்கு போயிருப்பியா? முக்கியமான வேலைகள் சொல்லுவியா? அன்னைக்கு ஜீவனை காப்பாத்துறதுனால இன்னைக்கு முக்கியமான வேலை முக்கியமா போயிடுச்சு. ஜீவனை கொடுத்தவர் முக்கியமான போயிடுச்சோ? மறந்துட்டோம், மறந்துட்டோம், மறந்துட்டோம். மறக்கப்பட்ட நிலைமை வித்தியாசமா போயிடும், மறக்கப்பட்ட விலைமை வித்தியாசமா போயிடும். நம்ம கத்தர் மறக்காம இருக்கா, நம்ம மறக்க கூடாது. உலகம் நம்மளை மறக்கலாம், ஆனா உன்னதர் மறந்துடக்கூடாது. உலகத்தில் உள்ளவங்க நம்மளை மறக்கலாம், உன்னதர் மறந்துடக்கூடாது. நம்மளை அவர் மறக்காம இருக்கிறனா நம்ம மறக்காம இருக்கணும். நம்ம மறக்காம இருந்தா அவர் நம்மளை மறக்க மாட்டார், அவர் நம்மளை மறக்க மாட்டார், அவர் நம்மளை மறக்க மாட்டார். அவர் மறக்காம இருந்தா நம்மையும் பிற்கால சந்ததியும் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். தாவீதுடைய மகன் சாலமோன் வெள்ளிக்கு வெளி வெள்ளிய மதிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு செல்வம் தான். அவனை பல ஒருத்தரும் உடுத்தந்த கிடையாது, அந்த அளவுக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ண, பயங்கர காஸ்ட்லி ட்ரெஸ். அவன் சாப்பாடெல்லாம் கிட்ட தலை சுத்திரும், நமக்கு உணவும் உடையும் இருக்க இடமும் அவ்வளவு லக்ஸுரியா வச்சாரு. ஏன் தெரியுமா? உங்க அப்பா என்ன மறக்கலப்பா. நம்ம மட்டும் கத்தரை மறக்கலாம், நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமா வைப்பாருங்க, அலைய வைக்க மாட்டார். ஆசீர்வாதமா வைப்பார் ஆண்டவர், சந்தோஷமா வைப்பார் ஆண்டவர், மகிழ்ச்சியா வாழ வைப்பார் ஆண்டவர். இன்னைக்கு கத்தரை மறந்துட்டு ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவர் ஆசீர்வதி எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? கத்தரை மறந்துட்டு ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, எப்படிப்பா ஆசீர்வதிப்பாரு? நீ மறந்துட்டியப்பா, மறந்துட்டியே. ஆண்டவர் நினைச்சிட்டா போதுமோ? நினைச்சதுக்கு அடையாளம் என்ன? அவரை மறக்காம இருக்க அடையாளம் என்ன? அண்ணால நினைச்சாரு, அவர் போயிட்டாரா? நினைச்சதுக்கு அடையாளமே அவர் நிலைமை அப்படியே மாத்தினாரு. லாசரவன் நினைச்சாரு, நிலைமைய மாத்தினாரு. மத்த 25 நினைச்சாரு, நிலைமைய மாத்தினாரு. நினைச்சா நிலைமை மாறிடும், உன் நிலைமைய மாறிடும். அவர் நினைச்சிட்டாருன்னா உன் நிலைமைய மாறிடும், உன் வேதனை மாறிடும், உன் அழுகை மாறிடும், உன் கண்ணீர் மாறிடும், உடைய உபத்திரவம் மாறும், உன் போராட்டம் மாறும், உன் கவலைகள் மாறும், உடைய நிலைமைகள் மாறிடும். அவர் நினைச்சது எல்லாம் மாறிடும். அவர் நினைக்கலன்னா இன்னும் அதிகமா கூடும், அவர் நினைக்கல அதிகமா கூடும். நம்ம நினைக்கணுங்க, கத்திரமலை நினைக்கணும், கத்திரமலை நினைக்கணும், கத்திரமலை நினைக்கணும். என்ன நினைக்கணும்? நம்ம கத்தை நினைக்கணும். என்ன நினைக்கிறது அவர? மறந்து மறக்கப்பட்ட நிலைமை என்ன, மறக்காம உயர்த்தினாரே, அதை நினைச்சுக்கோ. எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆனா மர்த்தர் மறக்காம உயர்த்தினாரே, அதை நினைச்சுக்கோ. அதை நினைச்சா ஆண்டவரை மறக்க உன்னால முடியாது. ஆண்டவரை நீ மறந்தா அவர் நம்மளை கட்டாயம் மறந்துடுவார், கட்டாயம் நம்மளை மறந்துடுவார். ஆண்டவர் நம்மளை மறக்காம கத்தவளை காக்கணும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், உடைய சன்னிதானத்தை அர்ப்பணித்து உமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே,
கடந்த நாட்கள்ல மை மறந்துட்டோம் போல நாங்க உணர்றோம்ப்பா. உங்களையே நாங்க மறந்தத போல ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்குது. வேதத்தை மறந்துட்டோம், ஒரு உபவாச ஜபத்தை மறந்துட்டோம், ஒரு கூடுகையை மறந்துட்டோம், ஞாயிறு ஆராதனையே நம்ம மறந்துட்டோமே, ஆராதனையே நம்ம ஆராதிக்கிறதையே மறந்துட்டோமே, தனி ஜபத்தை மறந்துட்டோமே, ஆண்டவரோட பேசுறத மறந்துட்டோமே. கேட்டா நிறைய வேலை, தனி ஜபம் மறந்துட்டோமே, நிறைய வேலை, நிறைய வேலை. அத நிறைய வேலையை கொடுத்ததே அவர் தான்மா தம்பி, அந்த நிறைய வேலையை கொடுத்ததே அவர் தான்ப்பா. வேலையை பார்த்து அவரை மறந்துட்டேப்பா, வேலையை பார்த்து அவரை மறந்துட்டியே, அப்புறம் அவர் எப்படி ஆசிரியப்பா நினைக்கிற? மறக்காதீங்க, ஆண்டவரை மறக்காதீங்க, அவர் செஞ்ச கிரியைகளை மறக்காதீங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற கிரியைகளை மறக்காதீங்க. கர்த்தர் நம்மளை மறக்க மாட்டார். தகப்பனே, மறந்ததை போல நாங்கள் உணர்கிறோம், மறந்ததை போல நாங்கள் நினைக்கிறோம். தயவாயங்களை மன்னிங்க, தயவாயங்களை மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. இனி மறக்காம தேவ சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்கவும் கூடி வரவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் ஆலய குறித்த வாஞ்சையும் அதே தாவி சொல்றா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் என்னை ஆசீர்வதிச்சவரை பார்க்க போறேன், என் ஆசீர்வதிச்சவரை பார்க்க போறேன், என் அப்பாவை பார்க்க போறேன், ஆலயத்துக்கு வரணும்னு எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்காங்க. அன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கே நமக்கு பிடிச்சு இழுக்க வேண்டியதா இருக்க, வற்புறுத்த வேண்டியதா இருக்க, திட்ட வேண்டியதா இருக்குது, கடிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்குது, எச்சரிக்க வேண்டியதா இருக்குது. இதுதானே ஆண்டவரை மறக்காத அடையாளமா? இதுதான் நீ ஆண்டவரை மறக்காது இருக்கிறதுக்கு அடையாளமா? யாருமே சொல்லல. ஆலயத்தை பத்தி நினைக்கிறா தாவீது, ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறா தாவீது. அதாங்க தாவீது, கர்த்தரை மறக்கல. நம்ம மறக்க கூடாது, கர்த்தரை மறக்க மாட்டார். கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே மறந்ததை போல நினைச்சிருந்தா கர்த்தரை தயவாய் மன்னித்து நாட்கள் அர்ப்பணிக்கிறோம். இனி மறக்காம இருக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். அன்றவனை மறக்க மாட்டான் ஆண்டவரே. அந்த மறக்காம இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. இதை மறக்கடிக்கிற அந்த வல்லமைகள் எல்லாம் நாங்கள் மேற்கொண்டு ஜெயிச்சு ஆண்டவரை மறக்காம இருக்க எங்களுக்கு கிருபை தந்து எங்களை காத்துக்கோங்க. ஆண்டவரை மட்டுமல்ல எங்க வாழ்க்கைக்கு உதவி செஞ்ச ஒவ்வொருவரையும் நாங்கள் மறக்காம இருக்கணும். குறிப்பா எங்க பெற்றெடுத்த தகப்பன் தாய்மாரை நாங்கள் மறக்காம இருக்கணும்ப்பா. எங்க குடும்பத்தரை நாங்கள் மறக்காம இருக்கணும், எங்க சொந்த பதம் மறக்காம இருக்கணும். எங்க வாழ்க்கைக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களை எல்லாம் நாங்கள் மறக்க கூடாதுப்பா. எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணவங்க, எங்களுக்காக ஆதரிச்சவங்க, எங்களுக்காக அரவணைச்சவங்க, எங்களை விசாரிச்சவங்க, எங்க நிலைமைக்கு உதவி செஞ்சுங்க, இந்த வளர்ச்சிக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அத்தனை பேரையும் நாங்கள் நினைக்கணும், மறக்க கூடாது. அவர்களுக்கு எங்களால் இயன்றதை பணங்காசு கொடுக்க முடியலாம் பரவாயில்ல, சந்தோஷமாவது கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. பணங்காசுக்கு கொடுக்காம இருக்கலாம், சந்தோஷமாவது கொடுப்பா, சந்தோஷமாவது கொடு. நம்ம நினைக்கிற வருத்தம் வந்துடக்கூடாது அவங்களுக்கு, வேதனை வந்துடக்கூடாது அவங்களுக்கு, அவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. சந்தோஷத்தையாவது கொடு, நிம்மதியாவது கொடு. அது உனக்கு மிகப்பெரிய ஆசுவாதம். அதுவே நீ மறக்காது இருக்கிறதுக்கு அடையாளம், அதுவே நீ மறக்காம இருக்கிறதுக்கு அடையாளம். நம்ம மறக்காம இருக்கதான் அடையாளம். கர்த்தாவே, கிருபை தந்து எங்களை காத்துக்கோங்க. இப்படி ஆளுகையும் பராமரிப்போம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை காத்துக்கோங்க. மறக்காம தாவீதை போல இருந்து ஆண்டவரையும் துதிக்கிறமையா இப்படி ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுங்கப்பா. தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை உயர்த்துங்க, கரங்கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே.